உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. பெரிய அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை பெருமா, பெரும் புகழை பேசுதலே பெருமான், பெரும் புகழை பேசுதலே பெரும் பேரன் உணர்ந்தே, துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் ஏதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும். அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமது சங்கத்தின் மூன்றாம் மாதாந்திர மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை என்று இப்பொழுது நாம் திருவடி புகழ்ச்சிக்கு விளக்கம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் திருவடி புகழ்ச்சியின் மூன்றாவது பாகமாக, ஒவ்வொரு பாகத்துக்கு எத்தனை பாடல் வருதோ அத்தனை பாடல் நம்ம சொல்லிட்டுருக்கிறோம். அது இதுவரையில் நான்கு அந்த செயல்களுக்கு முடிந்திருக்கின்றது. இப்பொழுது ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மூணு நாலு பார்க்கலாம் இருக்கிறோம். மூன்று நான்கு செயல்களுக்கு வரிகளுக்கு அது திருவருள் எப்படி கூட்டி கொடுக்கின்றதோ அதுபடி இன்று நடக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக, ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக, இன்பத்தம இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலைமதிதோய் வலகம் தெரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. செயல்கள் வந்து பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் அது முடிச்சிருக்கும். அடுத்தது பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம். அதுக்கு அடுத்தது பரம ஞானம் பரம சத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம். இது மூன்று தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான்காவதாக பரம தத்துவ, பரம தத்துவ நிர் அதிசய நிற்கலம் பூத பௌதிக ஆதார நிபுணம். இதில் பரம தத்துவ அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தத்துவம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், தத்துவம்னா தன்மைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய இயல்புன்னுவாங்க. இங்கே வந்து பரம தத்துவம் சொல்லப்பட்டிருக்குது. தத்துவம் என்றால் தன்மை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒரு தத்துவம் உண்டு. ஒரு இடத்துக்கு ஒரு தத்துவம் உண்டு, ஒரு மனிதர்களுக்கு ஒரு தத்துவம் உண்டு. அதே போல் இந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் தத்துவங்கள் தன்மைகள் மாறும். அது போல் இங்கே வந்து தத்துவம் சொல்லப்படுது. எப்பேற்பட்ட தத்துவம் என்னும்போது பரம தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பரம தத்துவம் என்றால் என்ன? இறை தத்துவம் பேர். அப்போ இறை தத்துவம் எப்படி விளங்குகின்றது? அதை வள்ளலார் தன்னுடைய அனுபவத்தில் எப்படி அனுபவிச்சாரோ அதுதான் இங்கே அந்த வார்த்தையாக கொடுக்குறார், பரம தத்துவம்ன்றாரு. அப்போ இறைவனுடைய தத்துவம் தன்மை எப்படி விளங்குகின்றது அப்படி என்னும்போது, இறைவனுடைய தத்துவம் தன்மைன்னு பார்க்கும்போது கருணைதான், அருள்தான், கருணைதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த அருள்
கருணை எப்படி விளங்குகின்றது, அது எப்படி செயல்பாட்டுக்கு இருக்கின்றது என்பதுதான் இங்க பரம தத்துவம், கடவுளுடைய தத்துவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது மனித இப்ப இருக்கிற தத்துவத்தினுடைய, இப்ப இந்த சன்மா சுத்த சன்மார்க்கத்துடைய காலத்துல இறைவனுடைய தத்துவம் எப்படி விளங்குகின்றது என்பதா இப்ப நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் வேற எந்தெந்த நிலையில விளங்குதுன்றது நாம் எப்படி அர்த்தம் பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்னு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுத்த சன்மார்க்கத்துல இறைவனுடைய தத்துவம் எப்படி இருக்கின்றதால், அந்த பரம தத்துவம் எப்படி இருக்கின்றது என்றால், அது மனித பிறப்பை எடுத்து, மனித பிறப்புறவை எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய அருள் பூரணத்தை பூரணமாக வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது பொருட்டு அந்த தத்துவம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய தன்மையாகிய அருள், இறைவனுடைய தன்மையாகிய அருள் வெளிப்பட்டு கொண்டிருப்பது எப்படி என்றால், மனித பிறப்பு ஏற்றுக்கொண்ட, மனித பிறப்பை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அந்த அருள் பூரணமாக வெளிப்பட்டு விளங்கும் பொருட்டு இந்த தத்துவம் பரம நிலையில் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பு எப்படி இந்த தத்துவம் விளங்கியது என்றால், இதற்கு முன்பு இந்த தத்துவம் எப்படி விளங்கியது என்றால், கடவுள் வந்து இந்த தேகத்தை எடுத்து இந்த தேகத்து உள்ளிருந்து தன்னுடைய அருளை பூரணமாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இல்லை. அந்த இறைநிலையில் இந்த ஆன்மா ஐக்கியப்பட்டு மறைந்து ஒழிந்து விடுவதாக அந்த தத்துவம் அப்போ இருந்தது. அதனுடைய நிலை வந்து சச்சிதானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தத்துவம் அப்படி இல்லை. அந்த தத்துவம் எப்படி இருக்கின்றதால், வள்ளலாய் பெற்ற அனுபவம் என்ன, அந்த அனுபவம் தான் இப்போடைய உண்மையான தத்துவமாக இருக்கின்றது. அவர் பெற்ற தத்துவம் என்ன, அவருடைய அவர் பெற்ற நிலை என்ன, அவர் பெற்ற நிலை அந்த அருட்பெரும் ஜோதியே, அந்த சிதம்பர ராமலிங்கம் என்ற அந்த ஆன்மாவின் மூலமாக அதை சுற்றி ஏற்படுத்தி கொண்ட அந்த தேகத்தில் விளங்கி இப்பொழுது பூரணமாக நிலை பெற்று விளங்குகின்றது. இந்த தத்துவம் தான் பரம தத்துவமாக வள்ளலார் கண்ட அனுபவம். அதை இங்க பரம தத்துவம் அப்படின்றாரு. ஸ்லோ பண்றாஜா, ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, எக்கோ அடிக்குது பார், ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தது, மெல்லமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சவுண்டா பேசும்போது சரியா போயிடும். இன்னும் கொஞ்சம் குறைவுப்பட்டு அருட்பெரும் ஜோதி, இது பரம தத்துவம். நிர் அதிசய நிற்கலம், இப்ப நிர் அதிசயம் சொல்லப்படுது. அதிசயம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிசயமான ஒரு நிகழ்வை பார்ப்போம், அதிசயமான ஒரு வார்த்தையை கேட்போம், அதிசயமான ஒரு காட்சியை பார்ப்போம், இப்படி எல்லாமே அதிசயம் உண்டு. இங்க நிர் அதிசயம் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த சூரியனை சுத்தி பூமி பலம் வர்றது அப்படின்றது ஒரு அதிசயமான விஷயம்தான். இப்ப விஞ்ஞானிகள் கிட்ட தெரியும், விஞ்ஞானிகள் வந்து அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியே பூமி எப்படி இயங்குது, சூரியன் எப்படி இயங்குறாங்க, மற்ற இயற்கையெல்லாம் எப்படி விளங்குதுன்னு இந்த ஆராய்ச்சி தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் அவங்கெல்லாம் வந்து அறிவில் கொஞ்சம் சிறந்தவங்க. அவங்க இறை தத்துவம் எப்படிலாம் விளங்குதுன்னு அவங்க ஆராய்ச்சி தான் பண்ணுறாங்க. ஆற விஞ்ஞானத்தில் இருந்தாலும் இறைவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அவங்களுக்கு அப்பப்போ தெரிவிக்கப்படும். அப்போ அவங்க அதிசயப்படுவாங்க, இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, இப்படி அதிசயமாக இருக்குது, மகத்துவமாக இருக்குதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. அது அதிசயம். அப்படி பார்க்கையில் இந்த சூரியனை சுற்றி பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனை சுற்றி வருகின்றது, அதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்றாங்க. அது போல சந்திரன் அண்டம் பகிரண்டத்தில் பயணிக்குது. நம்ம பார்த்தோம்னா இங்கே சந்திரன் இங்கே பார்ப்போம், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும். அது பெருமனா சொல்றாரு, அண்டத்திலிருந்து பகிரண்டத்துக்கு அந்த சந்திரன் வந்து பயணிக்குது. அப்போ இப்படிலாம் இடம் மாறுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது அதிசயம்தான், நம்முடைய கண்களுக்கு அதிசயம்தான். சாதாரண மனநிலையிலிருந்து நோக்கும் போது இதில் அதிசயமாக தெரியும். ஆனால் அந்த ஆன்ம நிலையில் பொருந்தி இருந்து பார்க்கும் போது அது சாதாரணதான். சாதாரண கண்களுக்கு நம்ம ஆன்ம நிலை அடையாமல் மனோ அறிவில் இருந்து பார்க்கும் போதும் அதிசயம்தான். ஞான ஆன்ம நிலையிலிருந்து ஞானிகளாக இருந்து பார்க்கும் போது அவங்களும் அதிசயப்படுறாங்க. ஆனால் எப்பொழுது அருள் நிலையில் பொருந்தி இருந்து பார்க்கும் போது இதெல்லாம் அதிசயம் அல்ல, நிர் அதிசயம். நிர் அதிசயம்னா அதிசயம் இல்லாதுன்னு அர்த்தம், நிர் அதிசயம். இது இப்படிதான் இந்த பூமி படைக்கப்பட்ட போது இது இப்படிதான் இது இயங்கணும்னு அருள் நியதிப்படி அதுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டது.
சூரியனுடைய தன்மை இதுதான், அது இப்படி தான் இயங்கும், சந்திரன் இப்படி தான் இயங்கும், இப்படின்னு அதுக்கு இயற்கையாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதுபடி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ இது அருள்நிலையிலிருந்து நோக்கும் போது இது சாதாரண விஷயமாக தான் தெரியும். இப்போ ஒரு 3 வயசு குழந்தை சொல்றோம், திருஞான சம்பந்தர் அவர் வந்து ஞானப்பால் உண்டாருன்றோம். அது நமக்கு கேட்கும்போது அதிசயமா இருக்கலாம். வள்ளல் பெருமானார் 9 வயசுலயே உலகம் என்ற வார்த்தைக்கு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார், யாரும் கொடுக்காத விளக்கத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம அதிசயப்படுறோம். ஆனா அருள்நிலையிலிருந்து பார்க்கும்போது அது சாதாரணம் தான். இறைநிலையிலிருந்து பார்க்கும் நோக்கும்போது அது சாதாரணம். நம்ம மனிதனுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அது அதிசயம். ஆக இறைவனுடைய திருவுள் எப்படி காரியப்பட்டு கொண்டிருக்கின்றனால் நிர் அதிசயம், அதிசயமே அல்ல, சாதாரணமாக ஒரு கேஷுவல் சொல்லுவாங்களே கேஷுவலாக நடக்கும், அது போல சாதாரண நிலையில் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கின்றது, அது நிர் அதிசயமாகவே இருக்கின்றது அப்படின்னு பொருள். நிற்கலாம், சகலம் நிற்கலம் உண்டு. சகலம்னா உருவம், ஒரு உருவத்தோடு விரங்குது சகலம். நிற்கலம் அதை நிஷ்கலம் பண்ணுவாங்க, வடமொழி சொல் நிஷ்கலம், அந்த நிஷ்கலம் தான் இங்கே நிற்கலம் சொல்கிறாங்க. அந்த நிஷ்கலம் என்பது அருவம். அப்போ இறைவனுடைய உருவம் எப்படி இருக்குது? அருவமாக இருக்கிறது. அப்போ இறைவனுடைய உருவம் ஃபஸ்ட் எப்படி இருந்தது? இந்த களமாகிய இந்த பிரபஞ்சத்தில் அந்த வெளியில் எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் சூன்யமாக இருந்தது இல்லையா, அந்த சூன்ய நிலை தான் சிவத்தினுடைய உருவம். அப்போ அருவம் தான். அப்ப எதுவுமே இல்லாம வெட்ட வெளியாக இருந்த அந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது? நிஷ்கலமாக இருந்ததுன்னு சொல்றார் பெருமானாரு. அந்த நிஷ்கலமாக இருந்த நிலை தான் இறைவனுடைய உருவநிலை, அருவநிலை. அந்த அருவநிலையே உருவமாக ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இதுக்கான விளக்கம் அடுத்த வரியில அடுத்த செவியில வரும், சரி கிளீனா இருக்கும். அதுல இந்த பாடலுக்கு இந்த இடத்துக்கு இதுவரையும் நம்ம அர்த்தம் புரிஞ்சுனா போதும். அப்ப நிஷ்கலம் என்பது சூன்யமாக வெட்ட வெளியாக இருந்த நிலை தான் நிஷ்கலமான நிலை, அது இறைவனுடைய நிலையாக போற்றப்படுகிறது. நிஷ்கலம் பூத பௌதிக ஆதார நிபுணம். இப்போ பூதம் என்றால் பஞ்சபூதம் தெரியும். அப்போ நிஷ்கலமாக பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியாக சூன்யமாக இருந்த அந்த பிரபஞ்சத்திலிருந்து எது தோன்றியது முதல்ல? ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து புவியும், புவியிலிருந்து இந்த தாவர ஜங்கமங்கள், பிறகு உயிர் குலங்கள் எல்லாம் தோன்றிச்சு இல்லையா. இப்படி பூதம் தோன்றியது, பஞ்சபூதங்கள் தோன்றியது அந்த அருவமான அந்த நிஷ்கலத்தில்தான் தோன்றியது. இதெல்லாம் நம்மளுக்கு பாடம் எடுக்கிறார் பெருமானாரு. இதெல்லாம் எங்கே போய் யார் எடுப்பாங்க? வள்ளல் பெருமானாரு தன்னுடைய பாடல் மூலமாக மக்களுக்கு இந்த அறிவை கொடுக்குறாரு. இப்படிதான் உலகம் இருந்தது, ஒண்ணுமில்லாம வந்து சூன்யமாக இருந்தது. இது ஏன் சொல்றாருனாக்கா, இறைவன்னா யாரும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது, அது இயற்கை உண்மை வடிவம், அதுக்கு இதுதான் வடிவம் சொல்ல முடியாது அப்படின்றத அவர் அறிவை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ நிஷ்கலமான இந்த அருள்நிலையில் இந்த சிவமே தன்னிலிருந்து வெளிப்படுத்தி கொண்ட அந்த அருளினால இப்படி பூதங்களை உருவாக்கியது, பரிமாண வளர்ச்சிப்படி. நாம சொல்றோம் ஆகாயம் என்றோம், ஆனா ஆகாயத்தை கையால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அப்ப ஆகாயம் என்றது வெட்ட வெளி தான். அப்ப ஆகாயத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. அப்ப எல்லை இல்லாது ஆகாயம், எப்படி எல்லை ஆகாயம் எல்லை இல்லையோ அது போல இறைவனுக்கு எல்லை இல்லை. ஆகாயத்துக்கு எல்லை இல்லை, இறைவனுக்கு எல்லை இல்லைன்னு போது இறைவனுடைய தன்மையாக அருளுக்கும் எல்லை இல்லை. அப்ப எல்லையற்ற நிலையில இருப்பதுதான் சிவமும் அதனுடைய அருள் தன்மையும். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நுட்பமா இருக்குது. அந்த நுட்பமா இருக்கிறது அருள் காரியப்படும் போது ஒன்னொன்னா வெளிப்படுது. இது ஏன் வெளிப்படுதுனாக்கா, சூன்யமாகிய சிவம் தன்னை ஒரு உருவத்தில் பூர்ணமாக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நடக்கின்ற ஒரு செயல்பாட்டு இது, இந்த விஷயம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் பூத நிலையா வந்தது. பிறகு அந்த பூத நிலையை எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த பூத நிலையா ஒன்னா சேர்ந்து தான் பொருள் உருவாச்சு. அப்படிதான் இந்த கிரகங்கள்லாம் உருவாச்சு. பிக் பேங் தியரின்றான் இல்லையா, பெரு வெடிப்பு வெடிச்சுன்ற, அதுல இருந்து எல்லாம் வந்ததுன்றாங்க சயின்ஸ்ல. அது போல ஒவ்வொரு இந்த அணுக்களுடைய கூட்டு, இந்த பஞ்சபூதனுடைய கூட்டு, குரு அணு, லகு அணு, திரவ அணு, அணு, பரமாணு, விபு அணு சொல்றாரு பெருமானாரு. இந்த 7 வகையான அணுக்கள் இந்த ஆகாயத்துல கலந்திருக்குது, காத்துல கலந்திருக்குது. இது அனந்த கோடி என்றாரு, அனந்த கோடி பேதமுடைய அணுக்கள். அந்த அனந்த கோடி பேதமுடைய அணுக்கள் அது அது அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி காத்த மாறும். அது எந்த அளவுக்கு ப்ராசஸ்ல இருக்குதோ, ஒரு H2O-னாக்கா காத்துன்றோம் இல்லையா, அது போல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த இயற்கை நீதிப்படி அந்தந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது காற்றாகவும், அது நெருப்பாகவும், அது நீராகவும், நிலமாகவும் பரிமணிக்கிறது. இதெல்லாம் ஒரு சயின்ஸ் விஷயமா பெருமானார் இங்கே சொல்லிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நிலையில இருந்து தான், அந்த பஞ்சபூதத்திலிருந்து தான் என்ன தோன்றியது, இந்த கோள்கள்லாம் தோன்றியது. கோள்கள்லாம் தோன்றி
பூமி கடைசியாக தோன்றியது. பூமி கடைசியாக தோன்றி அதில் உயிர் வாழ்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடும் முழுசாக ஆனவன்னு அந்த அணுக்கள் அந்த ஆன்மாவன்றது உயிர் பெற்றது, தாவரமாக உயிர் பெற்றது. இப்படி ஒவ்வொன்றாக தோன்றியதற்கு ஆதாரமானது இது பௌதீக ஆதார நிபுணம். அந்த ஆதாரமாகிய இதுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய தனிப்பெரும் கருணையானது நிபுணத்துவம் வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, அளப்பரிய ஆற்றல் மிக்கது, அளப்பரிய கருணை கொண்டது அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு சாதாரணமாக இதை ஒரு பக்தி வழிபாடாக நம்ம படிச்சுட்டு போயிடும். ஆனால் இதில் முழுக்க முழுக்க சயின்ஸை வச்சிருக்கார் பெருமானார். சரிங்களா, இதை இதுக்கெல்லாம் விளக்கம் யார் சொல்லுவாங்க? பெருமானார் சொல்லுவார் இல்லைங்களா. சுவாமி திண்டுக்கல் சரவணந்தாயா இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. சுவாமி திண்டுக்கல் சரவணந்தாயா பெருமானுடைய அருளை பூர்ணமாக பெற்றவர், மூன்று முறை பெருமானுடைய தரிசனத்தை கண்டவர், அவருடைய ஆணைப்படி தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அது திருவருளால் நமக்கு இன்றைக்கு விளக்கமாகுது. சரிங்களாம்மா, இது சாதாரணமான ஒரு விளக்கம் கிடையாது. இது வந்து வள்ளல் பெருமானாரே அவர் மூலமாக இந்த விளக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ஏன்னா சாதாரண நம்மளுக்கெல்லாம் எங்கன்னு தெரியும், சயின்ஸ் எல்லாம் தெரியாது. சயின்ஸ் படித்தா தான் சயின்ஸ் தெரியும். ஒரு சயின்டிஸ்ட் ஆனால் தான் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் சயின்ஸும் படிக்கல, சயின்ஸும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் தான் பெற்ற அனுபவத்தை இந்த வரியில் மூலமாக செய்யலாம் விளக்கி அதுக்கு விளக்கத்தை தானே அந்த அருளாற்றினால் அது சாமி மூலமாக கொடுத்து, திண்டுக்கல் சாமி மூலமாக கொடுத்து இப்போ வெளிப்படுத்துகிறார் என்பது இதுதான் தனிப்பெரும் கருணை. இந்த பணிக்கு தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து நமக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்படி பரம தத்துவ நிர் அதிசய நிற்கலம் பூத பௌதிக ஆதார நிபுணம் அப்படின்றதாக அந்த வரி முடியுது. அடுத்தது பவபந்த நிக்கிரகம் வினோத சகலம் சிற்பரம் பரானந்த சொரூபம். இப்போ பவபந்த பவம் அண்ணாக்கா உற்பவம் சொல்லுவாங்க. உற்பவம் அண்ணாக்கா பிறவி எடுத்தல், ஒரு ஆன்மா பிறவி எடுப்பதற்கு பேர் உற்பவம். அதை இங்கே பவமாக குறிப்பிடுறார் பெருமானார். பவம் அப்போது ஒரு ஆன்மா தேகத்தை எடுக்கும்போது, பிறவி எடுக்கும்போது அதுக்கு முதல்ல என்ன ஆகுது? அது ஒரு கட்டுக்கு வருது, ஒரு பந்தத்துக்கு வருது. என்னென்ன பந்தம் வருது? கர்மவினை, மாயாவினை, ஆணவ மலம், இப்படி எல்லாமே. உடம்புன்னு எடுக்கும்போது இந்த உடம்புக்குரிய தத்துவங்கள், தொண்ணூத்தாறு தத்துவங்கள், அதுவும் ஒரு கட்டு தான். இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் ஜெயிக்கணுமே, தத்துவம் நிக்கிரகன்னு ஒன்று வருது இல்லையா. அப்போது இந்த உடம்புடைய தத்துவத்தை ஜெயிக்கணும், உயிருடைய தத்துவத்தை ஜெயிக்கணும், ஆன்ம தத்துவத்தை ஜெயிக்கணும், மனோ தத்துவத்தை ஜெயிக்கணும். சரிங்களா, இந்திரிய தத்துவத்தை எப்படி எல்லா தத்துவங்களையும் நிக்கிரகம் பண்ணணும், அந்த பந்தங்களில தான் நம்ம வெளிப்படணும். அப்போ பவபந்த, அப்போ பிறவை எடுத்தவுடன் அதுக்கு பந்தம் உண்டாகுது, பிறகு நிக்கிரகம் பண்ண வேண்டியதாகுது. வினோத சகலம், இப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த தத்துவங்களை எல்லாம், இந்த மாயா மலங்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணி கொள்வதற்கு எதனால் முடியும்னாக்கா அதுக்கு ஒரு வடிவம் தேவைப்படுது. எப்பேற்பட்ட வடிவம்? சகலமான வடிவம், வினோத வடிவம் தேவைப்படுது. அந்த வினோத வடிவம் தான் இந்த மனித பிறப்பு. இந்த மனித வடிவம் வந்து வினோதமானது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் பொருந்துகிற வடிவம் கிடையாது. இது எந்த ஒரு ஆன்மாவினிடத்திலிருந்து எல்லா பந்தங்களையும் இறைவன் விடுவிக்க விரும்புகின்றானோ அந்த ஆன்மாவுக்களுக்கு இந்த தேகத்தை கொடுக்கின்றான். சரிங்களா, இது சன்மார்க்க நிலையிலிருந்து நோக்கும்போது. சுத்த சன்மார்க்கத்தில் இன்னொரு பொருள் இருக்குது, சமய மாதத்தில் இன்னொரு பொருள் இருக்குது, அது இது ஒன்று சொல்லுவோம். அப்போ இந்த வினோத சகலம் என்பது இந்த அந்த கட்டிலிருந்து, வினைக்கட்டிலிருந்து, மலைக்கட்டிலிருந்து விடுபடுவதற்காக இந்த தேகம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. தேகம் கொடுத்தா போதுமா? அதற்குரிய அறிவு வேணும் இல்லையா? அதான் வினோத சகலம் சிற்பரம், மேலான சித்து, சித்தனக்க ஞானம், மேலான அறிவு. இந்த தேகத்துக்குரிய அறிவு நமக்கு வழங்கப்படுகின்றது. எதற்காக வழங்கப்படுகின்றது? பரமானந்த சொரூபம். அந்த இந்த தேகம் கிடைக்கப்பெற்றது. இந்த தேகம் கிடைக்கப்பெற்ற உடனே எதுக்காக கொடுக்கப்பட்டது? இந்த பிறவியாக, இந்த மனித பிறவியில் இருக்கின்ற பந்தங்களை எல்லாம் நிகரகம் செய்து கொள்வதற்காக இந்த வினோத சகலம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டால் மட்டும் போதுமா? தேகம் கொடுத்தால் போதுமா? அதற்குரிய அறிவு விளக்கம் வேண்டாமா? சிற்பரம், அந்த சிற்பரம் நம்மளுக்கு புரிந்திருக்குது. எதற்காக சிற்பரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது, புரிந்திருக்கிறது? பரமானந்த சொரூபம், அந்த பரமானந்த நிலையை எழுதுவதற்காக இது கொடுக்கப்பட்டது. இதுதான் இந்த பாட்டினுடைய சாதாரண பொருள், சன்மார்க்க பொருள், சாதாரண பொருள். சுத்த சன்மார்க்கத்தில் பெருமானார் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இறைவனே ஆன்மா என்பது அசத்து, ஆன்மா என்பது அசத்து. அதில் எப்போ அருள் காரியப்பட்டதோ அப்போ தான் அது கிஞ்சித்து கொஞ்சம் அறிவு விளங்கிச்சு. அந்த அறிவு கூட இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு தான். தனக்கென்று ஒரு சுதந்திரமும் கிடையாது, தனக்கென்று ஒரு ஆற்றலும் கிடையாது. அது ஒரு மண்ணாங்கட்டின்னு வச்சுக்கங்க. ஆன்மா என்பது அருள் காரியப்படாத பெரிய மண்ணாங்கட்டி, ஒன்றுமே அதுக்கு தெரியாது. அசத்து, ஒரு பூச்சி, புழு,
எதுவுமே இல்லாத ஒரு ஜட பொருளே வச்சுக்கலாம், ஜடபூத அணுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஜடபூத அணுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த பொருள்கள் உருவாகிறதுக்கு. இது ஆன்ம அணு இருந்தாலும் இதில் இறைவன் அருள் காரியப்படும் போது இது கொஞ்சம் மேல்நிலைக்கு ஏறும். அதனால ஒன்றுமே இல்லாத சடபூத நிலையில் இருந்த இந்த ஆன்மாவுக்கு இந்த இறைவன் வந்து இதை மேல்நிலைக்கு ஏற்றணும், நம்மை போல் இதுவும் உயர்நிலைக்கு ஏறணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேகம் தேவைப்படுது. அந்தந்த தேகத்துக்குரிய அறிவு தேவைப்படுது. இந்த அறிவெல்லாம் சேர்ந்து என்ன போச்சு, அதுக்கு பந்தமாயி போச்சு, மனமாயி போச்சு. ஒரு அறிவில் இருக்கும்போது தொடர உணர்வு தான். அப்புறம் எறும்பு, காக்கா, பல்லி, புழு, பாம்பு, பூரான், யானை, சிங்கம், புலி, இப்படி கோடான கோடி 84 லட்சம் யோனி பேகங்கள் பிறந்த உடனே அந்தந்த தேகத்துக்குரிய அறிவும் அந்தந்த அறிவுக்குரிய உயர்வு தாழ்வும் எல்லாம் இருக்குது இல்லையா. எந்த மிருகம் நல்ல மிருகம் சொல்ல முடியும்? சில மிருகம் சாந்தமாக இருக்கும், சில மிருகம் கோரமாக இருக்கும். அப்போ அதனுடைய குணங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவில் பதிந்துருக்குது இல்லையா. அப்போ நம்ம மனித பிறவி எடுக்கும்போது எல்லா விதமான குணங்களும் சேர்ந்து தான் அதில் இருக்கும். இந்த கட்டு தான் மலக்கட்டு, இந்த கட்டு தான் பந்தம். இப்பேற்பட்ட பந்தத்தை நிக்கிரகம் செய்வதற்கு இறைவனே இந்த தேகத்தை எடுக்கின்றார். இறைவனே அந்த ஆன்மாவுக்கு அந்த இது சுத்த சன்மார்க்க விளக்கம். இறைவனே அந்த ஆன்மாவுக்கு இந்த தேகத்தை கொடுக்கின்றார். கொடுத்து இதையெல்லாம் வந்து சக்தி விசாரத்தால் அறிஞ்சிக்கணும். நாம யாரும் கிடையாது, நாம ஒரு பூச்சி, நாம ஒரு அணு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம யாருனாக்கா இந்த விஷயம் நடக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் இறைவனுடைய திருவள்ளுவர் நடக்குது. இத உள்ளிருந்து நம்ம நோக்கணும், அறிவால் நோக்கணும். ஓ, நம்ம யாரும் கிடையாது, நம்ம சாதாரண ஒரு அணு, அணு அணுவா இருந்தோம், ஒண்ணுமே தெரியாது, இருட்டறையில் இருந்தோம். அந்த இடத்துல இருந்து இறைவன் ஒவ்வொரு படியா மேலே ஏத்தி 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 நம்மளை கொண்டாந்து இங்க 6 அதில விட்டுருக்காரு. அப்போ நாமெல்லாம் இதை உணரணும்னாக்கா இது நம்ம ஒரு சாட்சியாக தான் இருக்கிறோம். நம்ம அனுபவி, அனுபவத்தை கொடுக்கறது இறைவன், அது அனுபவிக்கிற அனுபவி தான் நம்ம ஆன்மா, வெறும் அனுபவி தான். அப்போ நம்மளுக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது நான் என்று இருமாந்து கொள்வதற்கு? எதுவுமே கிடையாது. அப்போ நாம் அனுபவிக்கிற அனுபவி. அப்போ இந்த தேகத்தை கொடுத்ததும் இறைவன் தான். இது நம்முடைய தேகம் இல்லை, இறைவன் கொடுத்த தேகம். நம் தாய் தந்தனுடைய கலப்பில் உருவானது. தாய் தந்தையா படித்தாங்க, உனக்கு கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும். நம்ம தாய் தந்தையா படித்தாங்க, அதை பற்றி சிந்தனையும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான அந்த உணர்வை தூண்டியதும் இறை பரல் மூலமாக தூண்டியது. தூண்டி விட்டு அவங்களை கூட்டி கூட்டி விட்டு இப்படி ஒரு தேகத்தை அதுவே எடுத்துக்கொண்டது இல்லைங்களா. அப்படி எடுத்துக்கொண்ட வினோத சகலம் தான் இறைவன் எடுத்துக்கொண்ட இந்த மனித வடிவம். இதில் இறைவன் தானே சிற்பரனாக இருந்து ஞான நிலையில் ஞான உருவாக இருந்து விளங்குகின்றான். அப்படி விளங்கும் போது இந்த சொரூபம் பரமானந்த சுரூபமாக விளங்குகின்றது. அப்படி விளங்கியதான் வள்ளலாருடைய தேகமும் அவருடைய அனுபவமும். இதுதான் பவபந்த நிக்கிரகம் வினோத சகலம் சிற்பரம் பரானந்த சுரூபம். இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானாரு 4 விதமான வழிபாட்டுகளை 3 விதமான நிலைக்குதா இறைவனுக்கு உருவம் அருவம் அரு உருவம் இருக்குது இல்லையா. இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலார் என்ன சொல்றாரு, ஜோதி கடவுளை தான் புறத்தில் காட்டுறாரு, அது உருவமாக இருக்குது. அருவமாக இருக்கிறது எது அப்படின்னும் போது ஆன்மா, ஜீவன், கரணம், இந்திரியங்கள், இது அருவமாக இருக்குது. அருவுருவமாக இருக்குது கடவுளும் கடவுளாகிய நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும், நாமும் ஆன்மாவாகிய நாமும் நமக்குள்ளே இருக்கிற கடவுளும் அருவுருவம். இந்த கடவுள் ஆன்மா நிலையில் இருந்து தான் நாம் அருவுருவமாகிய நிலையில் இருந்து வழிபடுறோம். அருவம் என்ன சொல்லும்போது ஆன்மாவுக்குள்ள அருள் உணர்வை பெருக்கிறது, ஜீவனில் அருள் உணர்வை பெருக்கிக் கொள்ளுதல், மனத்தில் அருள் உணர்வை பெருக்கிக் கொள்ளுதல், அதன் மூலமாக இந்திரியத்தில் அருள் உணர்வு வெளிப்படுதல், இது வந்து அருவ வழிபாடு. உருவ வழிபாடு என்பது அக்னியில நம்ம கும்பிடுறோம். திருமணா தான் சொன்னாரு, தீபத்தை முன்னிலையில் வைக்கின்றேன், இது முதல் ஆண்டவர் இந்த தீபம் முன்னிலை விளங்குகின்றபடியால் இதே கடவுள் என தொழுதுன்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த அக்னி காட்சி, அந்த அக்னி எப்படி புறத்துல நம்ம பார்க்கிறோமோ அதே தான் அண்டத்துல இருக்குது. சூரியனா இருக்குது, சந்திரனா இருக்குது, நட்சத்திரமா இருக்குது, அப்புறம் நம்ம பார்க்கறது ஜோதி அக்னி. இந்த 4 விதமான புற காட்சிகள் தான் உருவ காட்சி சுத்த சன்மார்க்கத்துல. அருவ காட்சி என்பது ஆன்மா, ஜீவன், இந்திரியம், கரணங்கள். இது எப்படி கடவுள் ஆகும் அப்படின்னும் போது அது கடவுள் ஆகல, நம்ம கடவுள் ஆக்கணும். அது கடவுள் ஆகல, ஆன்மா நம்முடைய ஆன்மா கடவுள் ஆகல, இந்திரியம் ஜீவன் கடவுள் ஆகல, கரணம் கடவுள் ஆகல, இந்திரியம் கடவுள் ஆகல. அப்ப யார் கடவுள் ஆக்கணும்? நாம தான் கடவுள் ஆக்கணும். அப்போ நாம தான் கடவுள் ஆக்கணும் போது அதற்கு ஒரு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா அந்த சப்போர்ட் எது? அதுதான் மெய்யை உணர்ந்து கொள்கின்ற மெய்யறிவாகிய பகுத்தறிவு, மெய் உணர்வு. அதை கொடுத்துருக்காரு.
அதை வச்சு இந்த ஆன்மாவை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திக் கொள்ளணுமோ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஜீவனை எந்த அளவுக்கு தரம் உயர்த்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும், மனத்தை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சரியா இருந்தா இதன் மூலமாக வெளிப்படுற இந்த இந்திரியங்கள் எல்லாம் தானாவே சரியாயிடும். இப்படி இந்த அருவ நிலைக்கெல்லாம் கடவுளா இந்த தத்துவங்களை எல்லாம், ஆன்மாவை, ஜீவனை, கரணத்தை, இந்திரியங்கள், இதெல்லாம் தத்துவத்தில் இயங்குது. அது மாயா தத்துவத்தில் இயங்குது. நம்முடைய அறிவை கொண்டு அதையெல்லாம் அருள் தத்துவத்துக்கு மாத்தணும். அந்த மாத்துகின்ற அந்த செயல்பாடு இது பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் வழிபாடு. சுத்த சன்மார்க்கத்தில் அதுதான் கடவுள் வழிபாடு. பிறகு கடவுள் என்கின்ற, ஆன்மா என்கின்ற நம்முள்ளே அல்பிரம் ஜோதியாக கடவுள் இருக்கின்றார் என்று நாம் நம்பி அதுபடி நாம் தொழும்போது அப்போ நமக்குள்ளே இருக்கிற கடவுள், ஆன்மாவில் இருக்கிற கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்தந்த ஆன்மாவுக்கு நம்ம சகாயம் செய்வதோ அல்லது அன்போடு பழகுவதோ பேசுவதோ அப்படி இருக்கும்போது அதுவே கடவுள் விளக்கத்துக்கு, கடவுள் வழிபாட்டுக்கு வழிவகுக்கும். அதான் ஜீவகாரணமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் ஆன்மா உருக்கத்தால் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் என்றும் சொன்னது அந்த நிலை. இப்போது இதே இந்த சமய மத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள், பவபந்த நிக்கிரகம், அப்பா உனக்கு தேகம் கிடைச்சிடுச்சு, ஏ மானிடனே உனக்கு தேகம் கிடைத்து விட்டது, நீ பந்தத்தில் இருக்கிற, மலக்கட்டில் இருக்கிற, அதற்காக உனக்கு அந்த பவபந்தத்திலிருந்து, அந்த மலக்கட்டிலிருந்து விடுபடுவதற்காக உனக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இருக்குது, அந்த வழிபாட்டுக்கு ஏற்ற வினோதமான அந்த உருவம் எது தெரியுமா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், இந்த நாலு விதமான உருவங்களை படைச்சு இதுக்கான மந்திரங்களை உற்பத்தி பண்ணி, அதுக்கான தத்துவங்களை உற்பத்தி பண்ணி, அதுக்கான ஆலயங்களை உற்பத்தி பண்ணி, அதுக்கான வழிபாட்டு முறைகளையும் சடங்களை உற்பத்தி பண்ணி, இதை நீ வழிபட்டாக்கா, இதுபடி வாழ்ந்தாக்கா நீ அந்த மலத்திலிருந்து வெளிப்படலாம் அப்படின்னு உருவத்தை காட்டினாங்க அங்க. பிறகு இது சரியை கிரியை, சரியையில பக்தி செய்து அந்த உருவங்களுக்கு பக்தி செய்து அந்த உருவங்களுக்குரிய தொண்டு செய்து சரிய கிரியை செய்து மேலே யோக நிலைக்கு போகும்போது இப்போ கடவுள் எப்படி ஆயிட்டாரு, அந்த யோகிக்கு அருவம் ஆயிட்டாரு. அருவம் ஆகும் போது அந்த கடவுள் எப்படி இருக்காரு, விந்து, நாதம், சக்தி, சிவம் என்ற அருவ நிலையில அந்த யோகி அந்த கடவுளை பார்க்கிறாரு. இப்ப உருவமா பார்க்க மாட்டாரு, தன்னுள்ள இருக்கிற அந்த அருள் ஒளியை விந்துவாகவும், நாதத்தை அது ஓங்கார சவுண்ட நாதமாகவும், சக்தி அந்த ஆற்றலை சக்தியாகவும், சிவத்தை தன்னுடைய உருவத்தையே சிவமாகவும் இப்படி அவங்க பாவிச்சுப்பாங்க. பிறகு இதிலிருந்து மேல்நிலைக்கு ஏறும்போது சதாசிவம் என்ற நிலையை, ஞான நிலையை அடையும் போது சதாசிவம், நானே சிவமாக இருக்கின்றேன் அப்படி உணர்வாங்க. இப்படி இந்த வந்து இந்த இதற்கு முன்போ இருந்த சமய மதங்களில் சமய மத உலகம் வந்து இந்த நிலையை காட்டியது. ஆனால் வள்ளல் பெருமானார் இது வந்து சூது வழி, சுத்து வழி, இது அந்த காலத்தில் இருந்தது. கர்ம சித்தர் காலம், யோக சித்தர் காலத்தில் இது பொருந்தும். ஞான சித்தர் காலத்தில் உண்மை எதுவென்றால் இறைவன் ஜோதி வடிவானவன், அந்த ஜோதியினுடைய வெளிப்பாடு தான் இந்த நான்கு விதமான ஜோதிகள். புறத்தில் அகத்தில் அந்த ஜோதியை ஆன்மாவாகவும் ஜீவனாகவும் கர்ணமாகவும் மனமாகவும், மனம் புத்தி சித்தி ஆங்காரம் கர்ணத்தில், அப்போ இந்திரியமாகவும் கண் காது மூக்கு செவி அப்படியும் உணர்வு எல்லாமே இருக்கு, மெய்யாக இருக்கிறது. இப்படி இதையெல்லாம் தெய்வீக நிலைக்கு மாற்றி கொள்வது தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை கடவுள் வழிபாடு. இதுவே ஜீவகாரணி வழிபாடு. நம்முடைய ஜீவனை நாமளே கருணையோடு மேல்நிலைக்கு ஏற்றிக்கொள்வதற்காக முயல்கின்ற அந்த பயிற்சி முயற்சி தான் ஜீவகாரணியம். நம்மை நாம் எப்படி ஏற்றிக்கொள்கின்றோமோ அப்படி புறத்தில் இருக்கிறவங்களும் ஏற்றிக்கொள்வதற்கு சகாயம் செய்வது உத்தமமான வழிபாடு என்றதால் தான் இந்த பாடலுக்கான சுத்த சன்மார்க்க விளக்கம், பவபந்த நிக்கிரகம், வினோத சகலம், சிற்பரம், பரானந்த சொரூபம். அடுத்ததாக பரசியாதீதம், சுயம், சதோதயம், பரம், பரமார்த்த முக்த மௌனம். சுயம், சதோதயம், பரம், பரமார்த்த முக்த மௌனம். பரிசியாதீதம், அதாவது பரிசியம் பண்ண முடியாது, தொடுவதற்கு தீண்டுவதற்கு அதீதத்தில் இருப்பது பரம்பொருள். பரம்பொருளை தீண்ட முடியுமா? இப்போ பெருமானார் பிரணவ தியாகத்தில் வெளிப்படுறாரு, வெளிப்படும் போது தீண்ட முடியுமா? ஐயா சொல்கிறாரு பிரணவ தியாகத்தை தீண்ட முடியாதுன்றது, ஞான தேகத்தை பார்க்கவே முடியாது, தோன்றி தோன்றாமையன்றாரு, சுத்த தேகத்தை மட்டும் தான் தீண்ட முடியும் இல்லைங்களா. ஆனால் அந்த இறைவன் அந்த பிரணவ தேகத்தில் எப்படி இருக்காரு, தொட முடியாத நிலையில் இருக்காரு, கிட்ட போக போக எட்ட போகும் அந்த உருவம் இல்லைங்களா. அப்படி அதனாச்சும் பார்க்கனா முடியுது புறக்கண்ணில், பிரணவ தேகத்தை புறக்கண்ணில் கூட பார்க்கலாம், ஆனால் இந்த நிலையை, இந்த அருட்பெரும் ஜோதியை புறக்கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும்.
அப்படி அகக்கண்ணால் பார்த்தாலும் தொட முடியுமானா தொட முடியாது. தொடுவிற்கு அறிய தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம், தீண்ட முடியாத இடத்துல இருக்கிற இறைவன் தான் அருப்புறம் ஜோதி இறைவன், உண்மையான கடவுள் அந்த ஆன்ம கடவுள். அப்படி பரிசியம் பண்ணுவதற்கு, தொடுவதற்கு, தீண்டுவதற்கு அந்த நிலையில் இல்லாமல் அதீதத்தில் இருக்கின்றார் அப்படின்றாங்க. அப்போ பெருமானார் சொல்கிறாரு, கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கேன்றார் ஒரு பாடலில். அப்போ இந்த கண்களுக்கு இப்போ சாதாரணமாக கற்பூரம் ஏற்றும்போது நம்ம பார்க்குறோம் புகை வருது, ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு புகை கிடையாது, கண்களுக்கு புகை சிறிதும் காட்டாது. இந்த இந்த கண்களுக்கு தான் புகை தெரியும், இந்த கண்ணில் பார்க்குற அருட்பஞ்சதி அருட்பஞ்சதி கிடையாது சரிங்களா. அகநிலையில் பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு தென்படுகின்ற அந்த ஜோதி சொரூபம் ஜோதி வடிவத்துக்கு புகை கிடையாது, ஆனால் அதை தீண்டவும் முடியாது. அந்த அகக்கண்ணால் பார்க்கலாமே காண்டு பார்க்கலாமால் தான் அது அணுநிலையில் இருக்கின்ற அந்த ஜோதியை பல கோடி பிரகாசப்படுத்தி அந்த அருள்நிலையை நமக்கு காட்டுது அவள் தான். அதை காட்டுகின்ற இடம் பார்க்கின்ற இடம் இந்த புருவம் மத்தி என்கின்ற அந்த இடம், அது ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி தான் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் திறக்கும் போது அந்த ஓங்கார பீடத்தில் இருக்கிற அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த ஆன்ம வெளிச்சம், அந்த ஆன்ம வெளிச்சம் இங்கே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம உருவத்தை பார்க்கணும்னா கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் இல்லையா, அதுபோல நம்மளுடைய உண்மையான ஆன்ம பிரகாசத்தை பார்க்கணுனாக்கா நெற்றிக்கண் திறக்கணும். நெற்றிக்கண் திறக்கும் போது மூடி இருக்கிற கண்ணு திறக்குது, அந்த ஜோதி அந்த ஏழு திற விளங்கும் போது ஜோதி தரிசனம் தெரியும். அதுபோல நெற்றிக்கண் திறக்கும் போது உள்ள இருக்கிற அந்த அந்த ஓங்கார பிடித்தல் இருக்கின்ற ஆன்ம பிரகாசமானது, அந்த அருட்ஜோதியானது இந்த புருவ மத்தியில் நமக்கு காரியப்படுது, தெரிகின்றது. அப்படிதான், அப்படி அந்த தெரிகின்ற அந்த ஜோதியை நம்மால் தீண்ட முடியாது, பார்த்து அனுபவிக்கலாம் அவ்வளவுதான். அப்படி பரிசியாதீதத்தில் தூண்டாத நிலையில் தொட முடியாத ஒரு எல்லையில் இருப்பவர் அருட்பெரும் ஜோதி, அவர் அருள்மயமாக இருக்கின்றார். அருள்மயம் என்பது என்னது? அருள் என்பது உணர்வு, அருள் என்பது ஒரு உணர்வு பூர்வமானது, உணரக்கூடியது. உணர்வு தொட முடியுமா? உணர்வு தொட முடியாது, உணர்வை உணர்ந்துதான் அனுபவிக்கணும். அப்படி அந்த உணர்வை உணர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அது எப்படி தொட முடியும்? தொட முடியாது. அதனால்தான் அது பரிசியாதீதம். சுயம், சுயம் என்பது எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் உள்ள அற்புதம் ஜோதி ஆண்டவர் சுத்த சிவபொருள் சிவபரம்பொருள் வந்து சுயம்தான், சுயமாக இருந்தது, சுயமாக இருந்துதான் அதுலேருந்து எல்லாம் தோன்றியது. ஆனால் அது எப்போ தோன்றியதுன்னு யாருக்கும் தெரியாது, எப்போ தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது. ஆகாசம் அனாதி, அது அதுபோல் அதில் உள்ள காற்றும் அனாதி என்றார். அப்போ ஆகாசம் அனாதி என்னும் போது ஆகாசத்துக்கு உருவமே இல்லையே, அது எப்படி ஒரு தோன்றின்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதுபோல அந்த ஆகாசத்தில் இருக்கின்ற காற்றும் அனாதியாகவே இருக்கின்றது. அப்படி சுயமாக இருப்பது தான் அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த சுயமாக இருப்பது தான் அருட்பெரும் ஜோதி. அதான் ஜோதி 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 சுயம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜோதி 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 சுயமாக இருக்கின்றது தான் ஜோதி 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 பரமாக விளங்கிற்று இல்லைங்களா. சுயமாக இருந்த ஜோதி, கண்ணுக்கு புலப்படாமல் அருவ நிலையில் சுயமாக இருந்த ஜோதி பரமாக வெளிப்பட்டது சரிங்களா. அது எப்படி வெளிப்பட்டது? எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுனால அருளாக வெளிப்படுத்தி கொண்டது. ஜோதி 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 அருள், அந்த ஜோதி 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 அருளே தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொண்டதா? சிவமாக கடவுளாக வெளிப்படுத்தி கொண்டது, சச்சிதானந்தமாக வெளிப்படுத்தி கொண்டது, சத்தி சித்த ஆனந்தமாக வெளிப்படுத்தி கொண்டது. அப்படி அந்த ஜோதிக்கு உடைய தன்மையை நாலு விதமாக சொல்கிறாரு. சொல்லும் போது முதல் ஜோதி சுயஞ்சோதி, அந்த சுயஞ்சோதிக்கு நம்மால் எல்லை வருக்க முடியாது, கணக்கு காட்ட முடியாது. அது சுயம் என்றால் சுயம்தான், அந்த மையப்புள்ளியிலிருந்தான் நம்ம ஆரம்பிக்கணும் வேலையை. அந்த மையப்புள்ளி எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நாம் அந்த நிலையை அடையும் போது நாமே அதுவாகும் போது நமக்கு அது தெரியும். இப்போ சொன்னாலும் விளங்காது, சொல்கிற சக்தியும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம அந்த நிலையை அடையலை. ஆகவே பெருமானால் அந்த நிலையை அடைஞ்சதுனால சுயம்னு போடுறாரு. சுயம் என்பது வெறுமனே அது சுயம்னு வார்த்தையாக சொல்ல, அந்த சுயஞ்சோதி நிலைக்கு இவர் அந்த அனுபவப்பட்டதுனால அவரால் தாராளமாக சொல்ல முடியும். ஆனால் அது விளக்கம் கொடுக்கும் போது அந்த நிலைக்கு போனாதான் விளக்கம் கொடுக்க, அந்த நிலைக்கு போனாதான் அனுபவிக்க முடியும். ஆகவே அந்த அருட்பெரும் ஜோதியாகிய ஜோதியதாகியது சுத்த சிவபரன் சுயம், அது தானாக தோன்றியது, அதற்கு இதுதான் என்று கால அளவு அளவு இல்லை. அது சதோ உதயம், சதோதயம்ன்றது சதா உதயம், சதா உதயமாய்கொண்டே இருக்கின்றது என்பது சதோதயம், சதா பிளஸ் உதயம் சதோதயம். அந்த எப்போதும் விளங்கி கொண்டே இருக்கின்றது. அது எங்கே விளங்கி கொண்டிருக்கின்றது? விளங்கி கொண்டிருக்கின்றது என்னமோ எல்லாவற்றிலும் விளங்கி கொண்டிருக்கின்றது. நீக்கமற
எங்கும் அது நிலை பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது, சதா உதயமாய் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது அப்படிதான் உதயமாய் கொண்டிருக்கின்றது, விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை எப்போது உணர முடியும்? ஆன்ம நிலையிலிருந்தான் உணர முடியும். ஆன்மாவாகிய நாம் அந்த நிலைக்கு ஏறும்போதுதான், ஆன்ம நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து அருள்நிலைக்கு படியேறும்போது நமக்கு அந்த உண்மை விளங்கும். எல்லாமே அந்த சுயஞ்சோதியாகி அருட்புறம் ஜோதியே எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அது அதற்கு வந்து எந்த தடையும் இல்லை. எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடையில்லாமல் நீக்கமுற விளங்கி கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் அருள்நிலையிலிருந்தான் அனுபவிக்க முடியும். அந்த அருள்நிலை என்பது ஆன்ம நிலைக்கு மேலே இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில வள்ளல் பெருமானார் இருந்து அந்த வார்த்தையை சொல்றாரு, சதோ உதயம், சதா உதயம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நாம ஜோதியை பார்க்கிறோம், ஞாயிறு ஜோதியை பார்க்கிறோம், அது வந்து காலையில பார்க்கிறோம், மதியம் மேலே இருக்கும், ஈவினிங் மறைஞ்சிரும். இது போல தோன்றி மறைவது அல்ல, அது கூட மறையதில்லை, நம்முடைய கண்ணுக்கு மறைந்து விடுகின்றது. எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு மறைப்பட்டு விடுகின்றது அல்லவா? அது போல இது தோன்றி மறைவது அல்ல, இது எப்பொழுதும் சதா விளங்கி கொண்டே இருக்கின்றது. அப்படி அப்படி விளங்கி கொண்டே இருப்பதனால்தான் சூரியன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது, நட்சத்திரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது, இந்த சந்திரனும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி எல்லா விதமான கோள்களும் பொருள்களும் இங்கே விளங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் இறை பரம்பொருளாகிய தத்துவம், அந்த அருள் விளங்கி கொண்டே இருப்பதனால் எல்லாமே விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு கற்பனை, என்ன கற்பனை? ஒன்றுமே இல்லாத நிஷ்காமமா இருந்ததுன்றார் பெருமானார். சயின்ஸ்லாம் ஒத்துக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை, அப்புறம் எல்லாம் வந்ததுன்றாங்க. அப்ப அந்த நிஷ்கலம் என்கின்ற ஒரு நிலையும் பார்த்தீங்கன்னா அறிவு நிலை, ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஒண்ணுமே இல்லாத இந்த வெட்ட வெளியில இருந்து எல்லாமே உருவாயிடுச்சு. அப்ப எப்படி உருவாச்சு? அந்த நிஷ்கலமாகிய சிவ பரம்பொருள் ஒரு கற்பனை. இது கண் திறந்தார்னு வச்சுக்கலாம், கண் திறந்தார், கண்ணை மூடிக்கொண்டிருந்த நிஷ்கலமாகிய மௌனன், இதுக்கு விளக்கம் அங்க வரும், இந்த மௌனன் ஒரு வார்த்தை வரும், பரமார்த்த முக்த மௌனம் அடுத்த அடுத்த வரியில வரும், அதுல சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த விளக்கம், அதுக்கு சொல்லிக்கலாம். அப்ப அந்த வரிக்கு சொல்லும் போது சரியா வரும். ஆகவே இதெல்லாம் வருது, சதோதயம் வரம் பரமார்த்த முக்த மௌனம் இதெல்லாம் வருது. அந்த சதோ உதயமாகிய விளங்கி கொண்டே இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள், அதனுடைய தன்மை எது எந்த விதத்திலும் தடையே இல்லாமல் விளங்கி கொண்டிருக்கின்றது. அது ஏன் அப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்றால், வரம் பரமார்த்த முக்த வனம், முக்த மௌனம், வரத்தை தருவதற்காக, ஆன்மாவுக்களுக்கு வரத்தை தருவதற்காக அது சதா உதயமாய்கொண்டே இருக்கின்றது, விளங்கி கொண்டே இருக்கின்றது. அது எப்பேற்பட்ட வரம், அது எப்பேற்பட்ட வரம் என்பதன் என்றால், தன்னுடைய இன்பத்தை அதற்கு பூரணமாக வழங்கிக்கும் பொருட்டு அந்த சதா உதயமாய்கொண்டே இருக்கின்றது. இதுதான் வரம். இறைவன் நமக்கு தருகின்ற வரம் என்ன தெரியுங்களா? அந்த இறைவனுடைய தன்மையே தமக்கு தன்னையே தனக்கு தந்த அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. படிக்கிறோம் இல்லையா அகவல்ல, தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. அப்ப இதுக்குதான் இறைவன், இந்த வரம் தான் இறைவன் நமக்கு தரக்கூடிய வரம், கடைசி வரம். இறைவனுக்கு மேல ஒண்ணு இல்லை இல்லையா? சூரபன்மனும் பத்மா யாரோ பத்மா சூரன் சொன்னுவாங்களே, சிவபெருமான் தலை கையை வச்சு அவருக்கு அவருக்கு மேல கை வச்சு அவர் போயிட்டாருனாக்கா அவருக்கு அப்புறம் யாருமே இல்லையே, நாம தானே கடவுள் அப்படின்ற நிலை இருக்குது இல்லையா? அப்ப கடவுளுக்கு மேல ஒண்ணு இல்லை. அப்ப கடவுளே தன்னை கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கு மேல ஒரு வரம் இல்லை. அப்ப இதுதான் இங்க வரமா இங்க வரலா சொல்றாரு, தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பு. அப்ப இறைவனே அவர் கொடுத்துட்டாரு. அப்பேற்பட்ட வரத்தை தருவதற்காக தான் இறை பரம்பொருள் எல்லா ஆன்மாக்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா தத்துவங்களிலும் நீக்கமர நிறைந்து விளங்கி கொண்டே இருக்கின்றது, சதா உதயமாய்கொண்டே இருக்கின்றது. இந்த வரத்தை தருவதற்காக அந்த வரம் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? தன்னையே எனக்கு முழுவதா எப்படி தரும், எப்படி தர முடியும்? பரமார்த்த முக்த மௌனம். அப்ப பரமார்த்த அப்படின்னாக்கா பரம பிளஸ் ஆர்த்த, ஆர்த்த என்றால் செல்வம், பேரு, நாம் பெற வேண்டிய பேரு, பரமார்த்தம், நாம் பெற வேண்டிய மேலான பேரு, கடவுள் பேரு, கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின வளரா சொல்ற கடைசி நிலை அனுபவம் இல்லைங்களா? கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் வேண்டும். அப்ப கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆவதற்காக இந்த பரமார்த்த முக்த மௌனம், அந்த கடவுள் நிலையிலிருந்து அம்மாய் மாதல் வேண்டும் என்றுதான் பரமார்த்த. இந்த கடவுள் பேரை அடைவதற்கு அடைந்தால் என்ன லாபம் அப்படின்னாக்கா,
அந்த கடவுள் பேரு, அந்த அந்த பரமாத்தன் சொல்லக்கூடிய அந்த கடவுள் பேரு என்பது திருவருளே கடவுள் பேராக விளங்கி கொண்டிருக்கின்றது. திருவருளே பரம ஆர்த்தமாக நாம் பெற வேண்டிய பேராக கடவுள் பேராக இந்த திருவருளை விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த திருவருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் போது, அந்த திருவருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் போது எப்படி இருக்குனாக்கா, நமக்கு கிடைக்கின்ற இன்பம் சித்தி முத்தி இன்பங்கள். சித்தி முத்தி இன்பம், சித்தி முத்தி இன்பத்தின் மூலமாகத்தான் கடவுள் தன்னையே நமக்கு முழுசாக தந்த மாதிரி அர்த்தம். அந்த சித்தி நிலை அடையாமல் கடவுள் தன்னை முழுசாக நமக்கு தர முடியாது. அப்போ இறைவன் நமக்கு முழுசாக தன்னை அவர் நமக்கு ஒப்புவிக்கணும்னாக்கா நாம் அந்த நிலையை அடையணும். அந்த நிலையை அடைவதற்கு இந்த ஆன்மாவுக்கு அதுக்குரிய தேகம் வேணும். இந்த தேகத்தை சித்தி முத்தி அடைய முடியுமா? அடைய முடியாது. முடிஞ்சால் முத்தி அடையலாம், ஏன்னா தேகம் இருக்காது. அப்புறம் சித்தி அடைய முடியுமா? சித்தி என்பது நமக்கு பெற வேண்டிய கடவுள் அனுபவத்தை பெற வேண்டிய தேகத்துக்குரிய நிலை அது. அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டுமென்றால் நமக்கு பரமார்த்த அந்த ஆர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருவருள் நமக்கு பூரணமாக நமக்கு காரியப்பட வேண்டும். அப்படி காரியப்படுவதற்காக தான் நமக்கு இந்த திருவருள் விளங்கி கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பு வந்த பரமார்த்த முக்த மௌனம் எப்படினாக்கா சச்சிதானந்த வாழ்வு. இறைவனுடைய வரம் வந்து சச்சிதானந்த வரம். அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற இன்பம் சச்சிதானந்த இன்பம். சச்சிதானந்த இன்பம் என்பது சிவத்தோடு ஐக்கியமாகி அதுவாக மறைந்து போவது. இது சச்சிதானந்த வாழ்வு. அந்த சிவத்தோடு ஐக்கியமாகி இன்புறம் பார்த்தீங்களா, இந்த சிவத்தோடு ஐக்கியமாகி இன்புறது என்பது உடம்புல வாழும்போது அந்த ஆன்மா தன் தன்னுள் இருக்கின்ற சிவபரம்பளோடு ஐக்கியமாகி இன்புற்று இருக்கும். அந்த தேகம் இருக்கிறவரையும் அந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை அந்த ஆன்மா அனுபவித்துக் கொண்டே இருக்கும். எந்த ஒரு குறையும் கிடையாது. பிறகு அந்த தேகத்தை அது விட்டவுடன் அந்த ஆன்மாவுக்கு இருப்பு என்பது இல்லாத போனதுனால அந்த இன்பம் என்பது இல்லாமல் அந்த சச்சிதானந்த வாழ்வு முடிந்து விடுகின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சுத்த சன்மார்க்க நிலையில், ஞான சன்மார்க்க காலத்தில் இறைவன் என்ன சொல்றாருனாக்கா, பரமார்த்த முக்த மன்மம் என்பது என்னையே நான் உனக்கு தருகின்றேன், என்னையே நான் உனக்கு தருகின்றேன். அதுவே என்னுடைய பேராகிய வரமாகி கடவுள் பேராகிய பரமார்த்தம். அந்த நிலையை தரும்போது நமக்கு என்னாகும்? முத்தேக சித்தி வாய்க்கும். அந்த முத்தேக சித்தி வாய்க்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல முக்த மௌனம் சொல்றாரு. இப்போ மௌனம்னா எல்லாருக்கும் தெரியும், மௌன நிலை, மௌன நிலை அப்படின்னு. மௌனம், மௌனம் என்றால் எதுவுமே பேசாமல் அமைதியாக சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு மௌன விரதம், நான் மௌனத்தில் இருக்கிறேன், நான் தியானத்தில் இருக்கிறேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மௌனம் என்பது இந்திரியங்களே வேலை செய்யாமல், கரணங்களே வேலை செய்யாமல் அடங்கி ஒடுங்கி உள்ளடங்கி இருக்கிறது தான் அந்த மௌன நிலை. இந்த மௌன நிலையில் இறைவன் இருக்கின்றதாக இங்கே பகரப்படுகின்றது. இந்த மௌன நிலையை நோக்கிதான் சமய உலகம், மத உலகம், அந்தந்த சமய மதங்களை பின்பற்றிய பெரியோர்களும் இதுவே கடலுடைய நிலையாக இருக்க, மௌனமே கடலுடைய நிலையாக இருக்க நாம் அதை தாண்டி என்ன பண்ண முடியும்? கடவுளே மௌனத்தில் இருக்கும்போது, அடங்கி ஒடுங்கி மௌனத்தில் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாமளும் அந்த நிலையை தான் அடையணும் போல, அதுதான் முடிந்த பேறு என்று எல்லோரும் மௌனத்தில் சென்று அடங்கி ஒடங்கி மறைந்து விட்டார்கள். இந்த மௌன நிலை தான் இப்போ சொல்ல போகிறோம், அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். அந்த மௌன நிலை தான் இறைவன் கண்ணை, இது கற்பனை, அதுக்கப்புறம் கற்பனையிலேருந்து வெளியே வந்துடலாம், இது ஒரு கற்பனை. இந்த மௌன நிலை தான் இறைவன் முன்பிருந்த நிலை. என்ன நிலை? இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லாமல் இருட்டாக இருந்தது இல்லையா, எந்த விதமான பொருளோ உயிரோ எதுவுமே கோள்களோ எல்லாமே இல்லாமல் இருந்த வெட்ட வெளி பிரபஞ்சம்தான் மௌன நிலை. அந்த மௌன நிலையில கடவுள் கண்ணை மூடியிருந்தார், ஒரு கற்பனை, கண்ணை மூடிந்தார். அவர் எப்போ கண்ணை திறந்தாரோ, அந்த கண்ணை திறந்தவுடனே அந்த அருள் ஒளியில் இந்த உலகமெல்லாம் வீறு கொண்டு எழுந்தது. அந்த கோள்களும் வீறு கொண்டு எழுந்தது, பஞ்சபூதங்களும் படைக்கப்பட்டது, இந்த பௌதிகமும் படைக்கப்பட்டது, உயிரினங்களும் படைக்கப்பட்டது, தத்துவங்களும் படைக்கப்பட்டது, எல்லாமே அந்த மௌனம் கலைந்த பிறகு, அந்த அமைதியான இந்த மௌனம், அந்த அமைதி கலைதுனக்கா அந்த மௌனத்தில் இருக்கிறாரு. கண்ணை மூடி இருக்கும் போது இந்த பிரபஞ்சமே இருட்டா இருந்தது. அந்த சிவபரம்பூர் அருள்பஞ்சோதி கண்ணை திறந்த உடனே, அந்த கண் என்பது அருள் ஒளி வச்சுங்க, கண் ஒளி, அருள் ஒளி, அது அந்த அருள் பிரகாசம் வெளிப்பட்ட உடனே, அந்த கண்ணை திறந்த உடனே இது எல்லாமே உருவாச்சு. அப்போ அது உருவாகி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகுது,
இந்த பிரபஞ்சம் வீண் குடிதானே இருக்குது, இந்த உலகம் மட்டுமா? இந்த உலகத்தை சார்ந்திருக்கின்ற எத்தனையோ கிரகங்கள் கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ இருக்குது, எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது? கடவுள் சும்மா இருந்தா இயங்குமா? கடவுள் விளங்குவனால் தான் விளங்குகின்றது. அப்போ கண்ணை திறந்த கடவுள் அந்த மோன நிலையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இப்படி இதுதான் கடவுள் நிலை. இந்த கண்ணை மூடி அகநிலையில் பொருந்திருந்த கடவுள், மோன நிலையில் இருந்த கடவுள் கண்ணை திறந்து அனகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். அப்படி அனகமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது எதற்காக என்றால், இப்படித்தான் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எப்படி இந்த அருள், எப்படி இந்த அருள் அகத்தில் இருந்த அருள் எப்படி அனகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதோ, அப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அருள்நிலையில் இருந்து அகநிலையில் இருந்து அனகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பூர்ணமாக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்பட்ட ஒரு ஏற்பாடு தான் முத்தேக சித்தி என்று இறைவனே தன்னையே தனக்கு முழுசாக வெளிப்படுத்திக் கொண்டார். எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கினாரு, ஆனா அனுபவிக்க முடியல. தன்னையே அவரு மாத்தும் போதுதான் இந்த ஆன்மா அனுபவிக்குது இல்லையா. அந்த ஆன்மாவை தன்னை அனுபவிக்கும் போது தானே சிவமாக இருக்கின்றோம், தானே சிவமாக இருந்து எல்லாவற்றையும் செய்கின்றோம், எல்லாத்தையும் படைக்கின்றோம், எல்லாத்தையும் காக்கின்றோம், துளசி நீக்குகின்றோம், பக்குவம் அறிவிக்கின்றோம், அருள் பாலிக்கின்றோம் என்று எல்லா விதமான செயல்பாடுமே அந்த சிவமே செய்கின்றது. அது நாமாக இருக்கின்றோம் என்ற ஒரு நிலை தான் இந்த மௌன நிலையாக இன்று பேசப்படுகிறது சுத்த சன்மார்க்கத்தில். இதுதான் உள்ளொடுங்கி போகாமல், உள்ளொடுங்கி போனது ஒரு காலம், அது மௌன நிலை, மோன நிலை, எதுவும் செயலட்டு போகுது. ஆனால் சிவம் அப்படி செயலட்டு போல, ஒரு காலத்தில் இருந்த சிவம் விழித்து கொண்டது. ஆனால் அந்த விழித்து கொண்ட சிவம், நான் விழித்து கொண்டேன் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கின்ற காலம் இக்காலமாக இருக்கின்றது. மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது இப்போது, மௌனம் என்பது ஆனந்த நிலை, அந்த ஏகாந்த நிலை. அந்த ஏகாந்தம் எதுவாக இருக்கின்றது என்றால், உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. சுகநிலை, இந்த சுகநிலை தான் இறைவனுடைய நிலை. இந்த சுகநிலையை பெறுவதற்கு உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. இதுதான் சுகன்னு சொல்றார் வள்ளலார். இந்த சுகநிலை தான் இறைவன் வந்து கண்ணை விழித்து அருள் பாலித்துக் கொண்டு இந்த உலக உயிர்களை மேல்நிலைக்கு ஏற்றுவதற்காக, அந்த சுகத்தை தருவதற்காக விளங்கி கொண்டிருக்கின்றார். அந்த சுகத்தை தருகின்ற இறைவன் நம்மை மீண்டும் மௌனத்தில் ஒன்றுமே செயலற்று இருக்க செய்வாரா? அந்த இறை நிலையை அடைந்த பிறகு அந்த இறை நிலையிலிருந்து எல்லா உயிர்களுக்கும் இதம் புரிவதே இறைவனுடைய பணியாக இருக்கின்றதால் அந்த சுகமே, அந்த மோனமே நமக்கு இப்பொழுது மொழியப்படுகின்றது. இந்த மோனத்தை, இந்த மொழியை வந்து மோன மொழி சொல்லுவாங்க, மௌன மொழி, ஊமை மொழி. சொல்வந்த அந்தங்களாரும் ஒரு சொல்லாலே, எந்த சொல்லாலே? ஆம் என்ற சொல்லாலே வேறும். ஆம், ஆமனா ஓம். சொல்வந்த அந்தங்கள் ஆறும், எந்த சொல்வந்த அந்தங்கள்? அந்தங்கள் சொல்றோம், வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், போதாந்தம். இந்த ஆறு அந்தங்களும் எதை சொல்ல வருது? பிரணவ பொருளை பத்தி சொல்ல வருது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், இந்த நான்கு வேதங்களும் எதை சொல்ல வருது? பரம்பொருள் எது? ஓங்காரம். அந்த ஓங்காரத்தினுடைய பொருள் என்ன, உண்மை என்ன அப்படின்னு அது விளக்க வருது. சொல் வந்த அந்தங்கள் ஆறும், விளக்க வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லுதான் சொல்லுது. ஒரு சொல்லாலே, எந்த சொல்லாலே? ஆம் என்ற சொல்லாலே. ஆம் என்பது ஓம குறிக்கும், ஓம் என்ற சொல்லாலே வீரும். அந்த ஒரு சொல்லை வச்சுருந்தா இத்தனையும் உருவாக்கப்பட்டது வேதங்கள். அதை தான் அந்த ஓங்கார சுரூபத்தை, ஓங்கார பொருளை விளக்கிறது தான் அது பாடுபடுது. ஆனால் விளக்கலை, விளக்க முடியல. ஏகா அநேகா என்று ஏற்றிடும், ஏகா அநேகா என்று நல்ல பாடலாச்சு, ஏகா அநேகா என்று மறைக்கு எட்டாத நிலையே, ஏகா அநேகா என்று மறைக்கும் எட்டாத நிலையே நான் எட்டிய மலையேன்னு வார். அந்த வேதங்கள் என்ன சொல்லுது? இறைவன் ஏகம்னு சொல்லுது. ஆகமம் என்ன சொல்லுது? அநேகம்ன்னுது. வேதம் சொல்றது கடவுள் ஒன்றுன்னு சொல்லுது, ஆகமம் என்ன சொல்லுது? கடவுள் பல பலன்றது. அப்போ ஏகா அநேகா என்று சொல்லுகின்ற ஆகமும் வேதங்களும் ஆகமங்களும் அது அந்த நிலைக்கு எட்டலை இறைவன். ஆனால் எனக்கு எட்டிய நிலையே என்றாரு இறைவனுக்கு வள்ளலாருக்கு எட்டிச்சான்.
அந்த ஆகமத்துக்கும் வேகத்து வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் எட்டாத அந்த இறை பரம்பொருளுடைய உண்மை விளக்கம் தனக்கு எட்டி விட்டதாக சொல்றாரு. அப்போ எப்படி எட்டி விட்டது? அதான் சுத்த சன்மார்க்கத்தில் பாடம் பெருமாள் எடுக்கிறாரு. அந்த நிலை பார்க்கும்போது அந்த ஏகாந்த நிலை என்பது, அந்த சுகநிலை என்பது, அந்த மோன நிலை என்பது, அந்த ஊமை மொழியாகிய ஓங்கார பிரணத்தினுடைய உட்பொருளிலிருந்து தான் வெளிப்படுது. அந்த ஓங்கார ரூபமாகிய ஓங்கார மௌன மொழியாக இருந்த ஓம் அதுவே அந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டு ஒளியாக விளங்கி இன்று இந்த உலகமாக இந்த பிரபஞ்சமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஓம் தான் சிவம் என்று போதிக்கப்பட்டது. அந்த சிவம் தான் இன்று தயவு ஆக போதிக்கப்படுகின்றது. ஆ பிளஸ் உ பிளஸ் இம்மு ஓம், சி பிளஸ் வா பிளஸ் இம்மு சிவம் சத்து சித்து ஆனந்தம், தா பிளஸ் யா பிளஸ் உ தயவு. இந்த தயவு தான் சுத்த பிரணவ ஞான தேகத்தை அழிக்கக்கூடியது. இந்த சுத்த பிரணவன் ஞான தேகமாகிய முத்தேக சித்தி அழிக்கக்கூடியது தயவு. அந்த முத்தேக சித்தி அழிக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றலை தான், அந்த வழியை தான் தயவு என்ற மூன்று சொல்லில் கொண்டாடுறாரு வள்ளலாறு. யா என்பது ஆன்மா, தா என்பது இந்த தகர ஆகாசமாகிய இந்த உடம்பு, ஊ என்பது உகார உணர்ச்சியாகி அருள் உணர்ச்சி. அருள் உணர்ச்சி என்பது ஆன்மாவுக்கு சொந்தம். ஆன்மா அருள் உணர்வு மயமானால், ஆன்மா அருள் உணர்வு மயமானால் யாவாகிய ஜீவன் அன்னவம் அது வந்து பிரணவ நிலை அடையும். காரணமாகி ஆன்மா அங்கே அருள் உணர்வு பெறும்போதே இங்கே எல்லாமே மாறிடும். வித்திலிருந்தா விளைவு, வித்திலிருந்தா விளைவு, அப்புறம் தான் விளைவுலையும் திரும்பி விதைக்கு போவோம். அதனால சுத்த பிரணவன் ஞான தேகம் நமக்கு வாய்மொழியில் சொன்னாலும் சுத்த தேகம் கிடைச்சிட்டு தான் பிரணவ தேகம் கிடைக்கும், பிரணவ தேகம் கிடைச்சி தான் ஞான தேகம் கிடைக்கின்றது கிடையாது. ஞான தேகம் காரண தேகமாகிய காரண தேகம் என்றைக்கு ஞான தேகமாக மாறுகின்றதோ, ஞான காரண தேகம் என்றைக்கு காரணத்திலிருந்து விடுபட்டு அருள்மயமாக விளங்குகின்றதோ, அப்பொழுது அந்த காரண தேகம் அறுபட்ட உடனே காரணம், அதாவது காரணத்திலிருந்தான் காரியம், காரணத்திலிருந்தான் காரண காரியம், காரண காரியத்திலிருந்தான் காரியம், காரியத்திலிருந்து காரணம் வருமா? காரணம் எதுக்குமே மூலப்பொருள் ஒன்று இருக்குது, காரணம் இருக்குது, அந்த காரணத்திலிருந்தான் எல்லாமே விளைவுகளும். அப்படி காரண தேகமாகிய அந்த தேகம் அந்த காரணத்திலிருந்து விடுபட்டு ஞான நிலையை அடையும் போது, ஞான உணர்வு பெறும்போது அதுவே அந்த ஜீவனை மாற்றிவிடும். அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கு வெளிப்படுகின்ற அந்த ஜீவசக்தி வாசி என்றமே சிவான் போது சிவாதான் வாசி, அந்த வாசியாக இந்த ஜீவசக்தி பிரணவ தேகமாக்கிடும், பிரணவ நிலை கேட்டிடும். அப்போ அந்த சூட்சும தேகத்தில் சூட்சும தேகம் பிரணவ தேகமாக மாறும். பிறகு பிரணவ அந்த சூட்சுமம் வந்து பிரணவ தேகமாக மாறும்போது அசுத்த தேகம் சுத்த தேகமாக மாறிடும். இது பெருமானார் எப்பயோ பெற்றுக்கொண்ட நிலை இது. ஆனால் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியது அந்த மேட்டுக்கு புத்தில் அந்த பாடல் மூலமாக. இந்த பரமார்த்த முக்த மௌனம் என்றதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கொண்டோம் என்றால், அந்த பரமார்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் பேர் அடைந்துவிட்டால், அந்த திருவருளை பெற்றுக்கொண்டால் முக்த மௌனமாகி அந்த நிலையை அடைந்துவிடலாம் என்பதாக தெரிந்து கொண்டோம். அந்த முக்த மௌன நிலை என்பது முன்னர் எப்படி இருந்தது, இப்பொழுது சுத்த சன்மார்க்க காலத்தில் வள்ளலார் மூலமாக எப்படி வெளிப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்தோம். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ தட்சிணாமூர்த்தி கடவுள் வந்து அவங்க நாலு சிஷிய பிள்ளைங்களுக்கு முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணாத சொல்லுவாங்க. அந்த மௌன நிலையிலேருந்து தான் உபதேசம் பண்ணாங்க, அந்த மௌனத்திலேருந்து தான் பண்ணாங்க. அந்த மௌனம் என்பது ஆற்றல் மிக்கது. அந்த ஒரு நொடியில் அது கோடிக்கணக்கான உபதேசங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது மௌனம், அந்த மௌன நிலை. இது எப்படி என்றால், இப்போ முன்ன முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த மௌன நிலை மௌன நிலை தட்சிணாமூர்த்தி என்பது யாருன்னா சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளாகிய குருவை குறிக்குது. அந்த குரு தான், சர்க்குரு தான் எல்லா படைப்புகளுக்கும். அவர் தான் ஆதி, அவர் தான் அனாதி, அனாதியும் அவரே ஆதியும் அவரே. அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபரம்பொருளாகிய அந்த அருட்பெரும் ஜோதி இங்கே வந்து உருவத்தை காட்டுறாங்க. குரு எனும்போது ஒரு உருவம் வேணுன்றது காட்டுறாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த நிலைக்கு போகல. இப்போது நாம் சொல்கிறது
அந்த சைவ சித்தாந்தத்தின்படி நாம் விளக்க வந்தாலும் அதனுடைய உண்மை பொருள் என்னவென்றால், அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு, அந்த குரு என்பது சாதாரண குரு இல்லை, சர்க்குரு. இந்த சர்க்குரு என்பது சிவம், சிவம் என்பது அருட்பிரம் ஜோதி. அந்த அருட்பிரம் ஜோதி நம்ம முதல்ல என்ன சொன்னோம், மௌன நிலையில இருந்தது, மௌன நிலையில இருந்தது, எந்த விளக்கம் இல்லாமல் கண்ணை மூடிகிட்டு இருந்தது. அந்த மௌன நிலையிலிருந்து அது உபதேசம் செய்ய வேண்டும் என்று கருதியவுடன், அந்த மௌனத்திலிருந்து வெளிப்பட்டவுடன் எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லாம் அந்த மௌனம் கலைந்து அந்த உபதேசம்தான், அந்த வெளிப்பட்ட உபதேசம்தான், அந்த அருள் தான் உபதேசம். அதை புரிஞ்சுக்கணும், இங்க அருள் வெளிப்பட்டது இல்லையா, அந்த அருள் வெளிப்பட்டதுதான் உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வெளிப்பட்டவுடன் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் கோடி கோடி சூரிய ஆற்றல் போய் புகுந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிடுச்சு இல்லைங்களா. இந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு நொடியில் கோடிக்கணக்கான உபதேசங்களை செய்தார் மௌன நிலையில் இருந்து. அப்படின்னாக்கா இறைப்பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பேசாமல் மௌனமாக இருந்த காலம் சூன்ய காலம், சூன்யமாக காலம், பிரபஞ்சத்தில் எதுவுமே தோன்றாது வெறும் சூன்யமாக இருந்த காலம் மௌன காலம், மௌன நிலை. அந்த மௌன நிலையிலிருந்து அந்த சிவபெருமான் தன்னை விடுவித்து கொண்டு உபதேசம் செய்தது பாரு. அந்த உபதேசம் என்பது ஓம், அந்த ஓம் என்பது ஊமை மொழி, அந்த ஓம் என்பது அருளே குறிக்கும். அந்த ஊமை மொழியாகிய அந்த அருள் வெளிப்பட்டவுடன் அந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் கோடிக்கணக்கான கோள்களும் அண்டங்களும் எல்லாம் நிறைஞ்சு போச்சு இல்லையா. அந்த உபதேசமே, அந்த மௌன உபதேசமே இங்கே ஓங்காரமாகவும் அதே அருளாகவும் மொழியப்படுகின்றது சுத்த சன்மார்க்கத்தில். அங்கே கதையாக வச்சு சொன்னாங்க, இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் அருள்நிலையிலிருந்து நோக்கும்போது, சுத்த அறிவு நிலையிலிருந்து நோக்கும்போது இதுதான் என்பது விளக்கமாக நாம் கொள்ள வேண்டும். அந்த ஊமை மொழியில் ஓம் மொழியில் ஐந்தெழுத்து இல்லைங்களா, பையன் கேட்டார். அந்த ஊமை மொழியில் ஓம் மொழியில் ஐந்தெழுத்து என்னன்னாக்கா, ஓம் என்ற எழுத்து, ஓமை எழுத்து ஒரு எழுத்து, அதுதான் அருள், அதுதான் சிவம் எல்லாமே. அது தன்னகத்தை என்ன கொண்டிருக்கிறது, ஆணவம், கண்மம், மாயை, திரோதை, மகாமாயை, இந்த ஐந்தும் பதி பசு பாசம். எப்படி கடவுள் அனாதியோ அதுபோல் சைவத்தில் வர விஷயத்தை சொல்கிறோம். கடவுள் எப்படி அனாதியோ அதுபோல் பசு அனாதி, ஆன்மா அனாதி, அதுபோல் பாசம், பாசம் என்று சொல்லக்கூடிய பந்தமும் ஆணவும் அனாதி. இது திருமலருடைய வாக்கு. பசு பதி பாசத்தில் பதி எப்படி அனாதியோ அப்படி பசுவும் அனாதி, பாசமும் அனாதி, சரிங்களா. இதுக்குள்ளே தான் திரோதை மாமாயை அடங்கியிருக்குது. இந்த அஞ்சம் எங்கேருந்து வெளிப்பட்டது, அனாதியாகிய ஓம் என்ற பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்டது. அந்த ஓமையாகிய ஒரு சொல்லி இந்த ஐந்து சொல் இருக்குது. இதில் இருந்து தான் இந்த உலகமே எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டு மீண்டும் அந்த சிவத்தில் ஒடுங்குவதற்கு, ஓமில் ஒடுங்குவதற்காக இங்கே எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒடுங்குவதற்காக அல்ல, நான் அதுவாக விளங்குவதற்காக தான் இந்த இத்தனை படைப்புகளும் இத்தனை விளக்கங்களும் மீண்டும் அதுவாக மாறுவதற்காக தான் என்பதாக இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதற்கு அது உண்மை என்று நம்பும்படியாக, அதற்கு எந்தவித தடையில்லை, உண்மை என்று சொல்வதற்கு ஏற்ற ஒரு நிலையாக வள்ளல் பெருமானுடைய முத்தேக சித்தி விளங்குகின்றது. அவர் முத்தேக சித்தி பெற்றுக்கொண்டார் என்பதற்கு பாடல் சான்று. அவர் முத்தேக சித்தி பெற்றுக்கொண்டார் என்பதற்கு எத்தனையோ திருவிழ்ப்பு ஆறும் திருமுறைகளும் சான்று. ஏன் அஞ்சாம் திருமுறையில் கூட சில இடத்துல வருது, அஞ்சாம் திருமுறையிலேயே சில இடத்துல இதுலேயே வரலையா, பரமார்த்த முக்த மௌனம் இல்லைங்களா. முத்தேக சித்தி இது வந்து திருவடி புகழ்ச்சி முதல் திருமுறையில் முதல் செய்யுள், இதில் முத்தேக சித்தியை பற்றி எல்லாரும் பேசுகிறாரு. நம்மளுக்கு ஆறாம் திருமுறை மட்டும் போதும், மற்ற திருமுறைகள் வேணான்னு சொல்லும்போது இது திருவடி பூச்சியை விட்டுற முடியுமா. அந்த முதல் நான்கு திருமுறைகள், ஐந்து திருமுறைகள் ஏன் பெருமானார் வேணான்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க சொல்கிறாங்கன்னா என்னுடைய கருத்து, என்னுடைய அறிவு கேட்டியது. ஒரு கால் வள்ளலார் சொல்லியிருந்தார், பெருமானார் சொல்லியிருந்தா ஏன் சொல்லியிருப்பாருனாக்கா,
சமய மதங்களை கடந்த சுத்த சன்மார்க்கத்தை போதிப்பதுதான் வள்ளலாருடைய இறுதியான முடிந்த முடிப்பு. அந்த சுத்த சன்மார்க்கத்தை போதிக்கின்ற அந்த விளக்கம் எல்லாம் ஆறாம் திருமுறையில் நிறைஞ்சு கிடக்குது. அங்கங்கே ஒன்றுலேருந்து அஞ்சில் வரையும் இருக்குது. ஏகம் அநேகமாக நீக்கமுறை நிரம்பி இருக்குது, ஆறாம் திருமுறை நிரம்பி இருக்குது. இந்த சுத்த சன்மார்க்கத்தை போதிக்க வந்த வள்ளலார் கடவுளை ஜோதியாகவும் கருணையாகவும் அருளாகவும் தயவாகவும் இப்படி விளக்கும் போது இந்த ஒன்றிலிருந்து ஐந்து வரை வர அந்த பாடலெல்லாம் சமய மத தெய்வங்களுடைய பெயர்கள் வருது இல்லையா, இதை படிக்கின்ற ஒரு சாதாரண மக்கள் மீண்டும் அதிலிருந்து வெளியே வராமல் அதிலே இருந்துருவாங்க. முருகர் மேல பக்தியா இருக்கிறவன் ஒருமையுடன் நினைந்து திருமலருடன் நினைக்கின்ற உத்தமத்தை உறவு வேண்டும் என்ற அந்த 36-35 பாடல படிச்சாங்கன்னாக்கா அவுட்டு, வெளியே வரமாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு எதி வழிவுடைய மாணிக்க மாலையை படிச்சாங்கன்னா வழிவுடைய மாணிக்க மேல பக்தியா இருக்கிற அத்தனை தாய்மார்களும் அங்கதான் கதி, இங்க வரமாட்டாங்க. எழுத்தறியும் பெருமான் மாலையை படிச்சாங்கன்னா சிவபெருமலை பக்தி, அப்புறம் அங்க தியாகராஜர் மேலதான் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் வரமாட்டாங்க. இப்படி அந்தந்த பக்தியை தூண்டி மேலேற்றக்கூடிய வல்லமை அந்த ஐந்து திருமொழிகளுக்கும் உண்டு. அப்ப மற்ற செயல்களுக்கும் பாடலுக்கும் இல்லாத சக்தி வலிமை இது வந்து வெறும் வார்த்தை இல்லை. அதான் வள்ளலார் சொல்றேன் இந்த வார்த்தையை. என்னுடைய பாடலை சபைக்கு கொண்டு வந்தாலே தெரியும் அதில் சைவத்தின் மீது நான் விட்டிருந்த பற்று பக்தி எவ்வளவு என்று அவர் சொன்னது. மற்ற சமய மதவாதிகளுடைய பாடல்கள் அருளாளர்களுடைய பாடல்களையும் என்னுடைய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்தாலே என்னுடைய பற்று எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது தெரிஞ்சுவிடும் என்றாரு. அப்போ அந்த பக்தி கொடுக்கக்கூடியது திருவற்ப ஐந்து திருமுறைகள். அதை படிச்சாக்கா பக்தியிலேயே அந்த ஆன்மா நின்றுடும், ஞானத்துக்கு வராது, யோகத்துக்கும் வராது, ஞானத்துக்கும் வராது. இந்த நிலைக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் வள்ளலாறு பெருமானார் அதை சொல்லி இருக்கணும். ஆனால் இப்போ நான் கூட தான் படிக்கிறேன், எனக்கு அங்கே படிப்பேன், அதில் இருக்கிற பொருளை புரிஞ்சுக்குப்பேன், ஆனந்திப்பேன். இருந்தாலும் நம்ம நிலை எங்கே? சுத்த சிவநிலையாகிய உத்தேக சித்தி நிலை தான், பேரின்ப சித்தி தான் நம்முடைய எல்லை. அதுதான் வள்ளலார் காட்டுறது. நம்ம அங்கே தான் இருக்கணும், அந்த மையத்தில் இருந்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கணும், திரும்பி வந்து சென்டரில் உட்காந்துடணும். ஆனால் சாதாரண மக்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஊறிட்டானக்கா வள்ளலாரே பாடிட்டார் அப்படின்னா நீங்கள் போங்கயான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் பெருமானார் அதை வேண்டாம் என்று சொல்லியிருப்பதாக எண்ணறிவுக்கு விளங்குகின்றது. இவங்க அதை வச்சுக்கின்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் பேரன்பு கண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையாக வருது. அந்த பேரன்பு கண்ணியில் என்ன சொல்கிறாரு, எங்கே கடவுளுடைய பேரை சொல்கிறார் பெருமானார்? கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டும் உன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. வாடலர சாகா வரம் கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி புன்மலருக்கு ஆசை வைத்தேன் ஐயாவே. ஆன்மாவில் ஆசை வைத்தேன்றாரு. நான் ஆன்மாவாகி என்னுள்ளே நீ இருக்கின்ற உன்னுடைய திருவடி மீது ஆசை வைத்தேன்றாரு. அந்த பாடலாம் படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதுல கடவுள் பேரே கிடையாது, அன்பு அன்புன்னுவாரு. சிற்றம்பலம் சிற்றம்பலம் சொல்லுவாரு. சிற்றம்பலம் ஆன்மா, சிற்றம்பலம் என்பது ஆன்மா, இறைவன் வாழ்கின்ற இடம், இறைவன் விளங்குகின்ற இடம், அந்த இடத்தை தான் பிடிக்கணுன்றாரு. இதான் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, அவரை மட்டும் ஏத்துறா போதும். உயிரில் இருக்கிற கடவுள் தானே உண்மையான கடவுளும் வள்ளலார் நம்மளுக்கு காட்டுறாரு. ஆதியும் அந்தமும் இல்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீங்கள், சுகம் பெற விழைவீர், நீதி கொண்டு உரைத்தேன், இது நீ வீர் மேலேறும் வீதி என்றாரு. நீ மேலே ஏற வீதியா இது, வழியா வீதியனா விதி, வீதி வீதி வீதியனா வழி. ஆதியும் அந்தமும் இல்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள், ஆதியும் அந்தமும் இல்லை என்றாரு. இறைவனுக்கு ஆதி கிடையாது, எப்போ அவர் வந்தாருன்னு தெரியாது, அவர் எப்போ முடிவுன்னு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்படி ஆதியும் அந்தமும் இல்ல அம்பலத்தாடும், இந்த ஆதியம் அந்தம் ஆன்மாவைக்கு ஆதி அந்தம் இல்லை, ஆதியம் அந்தம் இல்ல அம்பலம், அம்பலம் என்பது ஆன்மா, இந்த ஆன்மாவைக்கு ஆதி இல்லை அம்பம் அந்தம் இல்லை. அப்பேற்பட்ட ஆதியம் அந்தம் இல்ல அம்பலத்தில் இறைவன் இருக்கின்றான், அம்பலத்தாடு ஜோதி, அங்கு அருட்பெரும் ஜோதி விளங்குதையா. கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே, கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே, புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே, அந்த ஜோதி தான் கற்பூர விளக்கு தான் ஜோதி என்றாரு. அந்த அம்பலத்தில் விளங்கும் ஜோதியை ஆதியும் அந்தமும் இல்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள், சுகம் பெற விழைவீர், சுகம் அடைவீங்க என்றாரு. எப்பேற்பட்ட சுகம், எல்லா உயிர்களுக்கும் இதம் புரிந்து அதன் மூலமாக வருகின்ற சுகத்தை அனுபவிக்கின்ற சுகம், சுத்த சன்மார்க்க சுகம், சுகம் பெற விழைவீர்,
ஒரு கால இந்த சுகம் நீ இந்த சுகத்தை பத்தி உனக்கு தெரியலனாக்கா, நீ எந்த சுகத்தை நினைக்கிறியோ, கடவுள் ஒரு சுகம் நினைப்பறையில ஒரு சுகம் இருக்குது, கடவுள் சுகம், அந்த சுகத்தை நீ அடைவே. அது எந்த சுகம் தெரியாது, ஆனா கடவுளை தேடி அலையறீங்க. ஆனா அந்த சுகத்தை நீ அடைவாய். எப்போ அடைவாய்? உயிரில் இருக்கிற கடவுள்கிட்ட போய் உட்காரணும். நீதி கொண்டு உரைத்தேன். நீதி இறைவனுடைய ஆணை. இது நீதி என்பது இறைவனுடைய ஆணை. நீதிபதி என்றோம், நீதிபதி என்ன பண்ணுவார்? ஆணை தானே இடுவாரு. இந்த குற்றவாளிக்கு இந்த தண்டனை, இந்த இந்த குற்றவாளிக்கு நிரபராதின்னு சொல்றாரு. அவர் ஆணை தானே இடுறாரு, நீதிபதி. நீதி கொண்டு உரைத்தேன், ஆணை கொண்டு உரைத்தேன். யாருடைய ஆணை? இறைவனுடைய ஆணையை உரைத்தேன். இது நீவி மேலேறும் வீதி. நான் சொல்றபடி நீங்க கேட்டு வழிபட்டீங்கனாக்கா மேல்நிலைக்கு போவீங்க. அது இல்லைன்னா மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி. ஜோதி வந்து மேலே தூக்கி போவோம், மற்றதெல்லாம் கீழே தான் நோக்கி போகும். சரிங்களா? ஆகவே அந்த மேல் நோக்கி செல்கின்ற அந்த அருட்புறம் ஜோதி வழிபாட்டை செய்யுங்க, மேல்நிலைக்கு போவீங்க. மற்ற வழிபாட்டை செஞ்சால் கீழ்நிலைக்கு போயிடுவீங்கன்னு வள்ளலார் நம்மளை எச்சரிக்கிறார். ஆக இந்த விளக்கம் எதுக்காக சொல்ல வந்து தெரியல, பட் இந்த விளக்கமெல்லாம் வந்து இதுதான் உண்மையான விளக்கம். இதுதான் வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு காட்டுகின்ற சுத்த சன்மார்க்க அருட்பெரும் ஜோதி வழிபாடு. இந்த வழிபாட்டு முறைக்கு தான் நமக்கு எல்லா விதமான புற ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காரு. வெளியில் இந்த புற வழிபாடை செஞ்சு செஞ்சு அகத்துள் நம்ம அருள் ஒளியை காணணும். அப்படி அருள் ஒளியை கண்டுகொண்டால் நமக்கு எல்லா நன்மையும் கைகூடும். எங்களால் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் அப்படின்னு பெருமானா சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த பரசியாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமார்த்த முக்தம்னு நம்ம படிக்கும் போதே நமக்கு இது ஞாபகம் வந்துடணும். இந்த விளக்கம் தீண்டாத நிலையில் இருக்கின்ற அற்புதம் ஜோதி ஆண்டவரே சுயமாக இருக்கின்றார். அந்த சுயமாக இருக்கின்ற ஜோதி சதா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் நீக்கமர விளங்கிக் கொண்டே இருக்கின்றது. அது ஏன் விளங்கி கொண்டு இருக்கின்றது என்றால் அது நமக்கு ஒரு பெரும் வரத்தை தர இருக்கின்றது. அந்த வரம் எப்பேற்பட்டது என்றால் பரமார்த்த வரம், அதாவது கடவுள் பேரு என்கின்ற அந்த வரத்தையே தர இருக்கின்றது. அந்த கடவுள் பேரு என்கின்ற வரம் முத்த மௌன நிலையில் இருக்கின்றது. அந்த முத்த மௌனம் என்பது உள்ளடங்கி ஒடுங்கி போவதல்ல, அந்த மௌன நிலையிலிருந்து எல்லாமாக நாம் விளங்கி காரியப்பட வேண்டும், அகநிலையிலிருந்து அனகமாக வெளிப்பட வேண்டும் என்பது தான் இங்க குறிப்பு. அருளாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகத்துல ஒடுங்கி ஆனந்தமா வாழ்ந்தாங்க, இன்ப நிலையை அடைஞ்சாங்க. சிவமே தன்னையே சிவமாக அவங்க வாழ்ந்தாங்க, தானே சிவமாக அனுபவிச்சாங்க, தானே சிவமாக அனுபவிச்சுட்டு சிவம் உள்ளதானே இருக்குது, மௌனமாக தானே இருக்குது. அப்படி நாமளும் தான் மௌனமாக இருக்கணும். சிவமே பேசாமல் மௌனத்தில் இருக்குதா சொல்லும்போது நாம ஏன்டா டான்ஸ் ஆடணும்னு அப்படின்னு அவங்களும் அடங்கி பேசாமல் வந்துட்டாங்க. ஆனால் வள்ளலாருக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்கே பரிமாண வளர்ச்சி வேலை செய்யுது. மற்ற சித்திரங்களுக்கும் அருளாளர்களுக்கும் வேலை செய்யாத அந்த ஒரு ஆற்றல் அது அறிவு நிலை ஏன் வள்ளலாருக்கு மட்டும் வேலை செய்யணும்? பரிமாண வளர்ச்சி அங்கே வேலை செய்யுது. இயற்கை நீதிப்படி அருள் நீதிப்படி பரிமாண வளர்ச்சி வேலை செய்யுது. அவருடைய அறிவில் அது வேலை செஞ்சு தூண்டுது. வாழையடி வாழையன வந்த திரு கூட்டம் மரபில் ஞான் வருவன் என்றோ வகையறியேன். அப்பா நான் உள்ள ஒடுங்கி போறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. வகையறியேன், இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவள சம்மதமோ? இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவள சம்மதமோ? அப்பா எல்லாரும் சிவத்துல உன்னுல உன்னை கண்டு அடைந்து மறைந்து ஆனந்த வாழ்வில் இருப்பதாக சொல்லப்பட்டது, ஆனால் அது எனக்கு உடன்பாடாக தெரியவில்லையே. அப்போ அந்த நிலை இல்லாம வேற என்ன நிலை இருக்குது? அது எந்த நிலையிலும் தெரியல. நான் இப்படி போகிறதா அப்படி போகிறதா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவள சம்மதமோன்னு கேட்கிறார் இறைவனை பார்த்து. மாழை மணிப்பொதுவில் நடம் செய்யும் வல்லால் நான் உனக்கு மகனலனோ? நீ எனக்கே வாய்த்த தந்தையல்லையோ? கோழை உலகு உயிர் துயர் இனி சிறிதும் பொறுக்க மாட்டேன். அவருக்கு உள்ளொடுங்கி போறதுல விருப்பம் இல்லை. ஏன் இல்லை? பரிமாண வளர்ச்சி வேலை செய்யுது. அடே ஆன்மாவா பிறந்த மனிதனே, நீ உள் ஒடங்கி போறதுக்கு பிறக்கல, எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்ய வந்திருக்கிற, இதம் புரிய வந்திருக்கிறேன். அங்க பரிமாண வளர்ச்சி வேலை செய்யுது. அந்த வேலை செஞ்சு அந்த அருளாற்றல் தூண்டும் போது இவருக்கு இந்த பாடல் பிறக்குது. அப்பா நான் அதுவா இதுவா? என்னை ஸ்டடி பண்ணு, எனக்கு உண்மையை விளக்கு. ஏழைகள் படுற துன்பமும் எனக்கு பொறுக்கலன்னும் போது
அருளை பெற்றுக் கொள்ளாமல் துன்புறுகின்ற உயிர்குலங்கள். நானும் ஏழை, அதுவும் ஏழை, நானும் ஏழை. ஏழை என்றால் என்ன? அருள் பெற்றுக் கொள்ளவில்லை இன்னும். உயிரினங்களும் அருளை பெற்றுக் கொள்ளாமல் அவஸ்தப்பட்டுகின்றது. ஆனால் நீ என்ன, எனக்கு என்ன ஒன்றும் புரியலையே, நான் என்னுடைய வகை தெரியலையே. வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு தான் நான். ஆனால் என்னுடைய வகை வேற மாதிரி இருக்குது, உள்ள உணர்த்தப்படுது. இது என்ன நியாயம்? இது நான் உனக்கு பையன் அல்லையா, நான் உனக்கு மகன் அல்லனா, நீ எனக்கு தந்தை தானே, எனக்கு உண்மையை தெரிவீன்றாரு. இதனுடைய உட்பொருள் இது. நம்ம சாதாரண பசிட்டு போயிடுறோம். இதில் அவ்வளோ விஷயத்தை வச்சிருக்காரு. இங்கே பரிமாண வளர்ச்சி வேலை செய்கிறது இந்த பாடலில் சுட்டி காட்டப்படுது. இதில் இருந்து தான் அவருக்கு உண்மை விளக்கப்படுது. உண்மை விளங்கும் போதுதான் நாம் சிவத்தின் அருளை பெற்றுக்கொண்டு உள் ஒடுங்கி மறைந்து போவதற்காக வரவில்லை, சுத்த சிவபதியாக இருந்து இந்த உலகத்தையே காக்க வந்திருக்கும் என்பது புரிந்து கொள்கின்றார். அப்போ இந்த உலகம் படுற துன்பம் எனக்கு பத்தல, என்னால் தாங்க முடியல, எனக்கு உன் அருளை கொடு அப்படின்றார். இதை வச்சு எத்தனையோ பாடல் இருக்குது, அற்புதமான பாடலாம் இருக்குது, ஆறாம் திருமுறையில் கொட்டி கிடக்குது சரிங்களா. அதெல்லாம் படித்தா ஆனந்தம். பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே. கண்ணில் தண்ணி வரும் பாடினாக்கா, தனிமையிலேருந்து பாடி பார்க்கணும் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், பெருமாடி மனநிலை. பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இப்பயம் தீட்டு. இப்பொழுதே எனது உடல் பொருள் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு, உனது உடல் பொருள் ஆதியெல்லாம் உவந்தெனக்கே அழித்திடுவாய். வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணே, என் கண்மணியே, ஞான பொன்மணியே, நடராஜ மணியே. எப்படி வர்ணிக்கிறார் இறைவனை? என்ன ஒரு சுதந்திரம், என்ன ஒரு அருள் ஆற்றல், என்ன ஒரு கருணை, எவ்வளவு பெற்ற அன்பு. அப்போ இந்த பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இப்பயம் தீர்த்து என்றாரு. அவருக்கு பயமா இருக்குது என்றாரு. ஏன் பயமா இருக்குதுனாக்கா, இந்த உலக உயிர் மரணத்தை நோக்கி செல்லுது. இந்த உலக உயிர் எல்லாமே மரணத்தை நோக்கி செல்லுது. இந்த மரணத்தை நோக்கி செல்லும் போது எல்லா விதமான துன்பமும் வருது. எல்லா விதமான துன்பத்தையும் கொடுத்து செக்க புழிஞ்சுதான் சாவடிக்கும் மாயாசக்தி. அப்போ எல்லா விதமான துன்பத்தையும் இந்த உலகம் பற்றின் இருக்குது. உலக உயிர்கள் எல்லா விதமான துன்பத்தையும் படுது, இறுதியில் மரணம் அடைஞ்சு போகுது. அப்போ இதை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறாங்க? இந்த உலக உயிர்கள் படுற துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியலையா? ஏன் சகிக்க முடியல தெரியுமா? ஏனென்றால் நான் ஆண்மையே ஒருமைப்பாட்டு உரிமை வைத்திருக்கின்றேன் என்றார் வள்ளலார் ஒரு இடத்துல. உங்கள் மீது எனக்கு இருக்கின்ற ஆண்மையே ஒருமைப்பாடு. இப்போ நம்ம கூட பிறந்த சகோதரிகளுக்கு சகோதரன் மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பற்று வரும், ஒரு பற்று இயற்கையாகவே இருக்கேன் இல்லையா. அவங்களுக்கு எதனா ஒன்றா நம்மளுக்கு கலங்குது இல்லை. அப்போது உடல் ரீதியாக வந்த அந்த பற்றுக்கே நம்ம உள்ளம் கலங்குது. வள்ளலாருக்கு அந்த உடற்பற்று இல்லை, அந்த அருள் பற்று. அருளால் விளைந்தவர்கள் நாம் எல்லாம். எப்போது சுத்த சன்மார்க்க சிவபதி கண்ணை திறந்தாரோ, மௌனத்திலிருந்து வெளிப்பட்டாரோ, அப்பொழுது விளங்கிய இந்த ஆன்மாவுக்களால் நாம். அந்த ஆன்மாவுக்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவன். சிற்றடியன் தாழ்வழிந்து சாற்றுகின்றேன், தயவோடு கேளுங்கள். உங்களில் ஒருவனாக என்னை எள்ளிக்கொள்ளுங்க சொன்னாரே, வெறும் வார்த்தை இல்லை, சத்திய வார்த்தை. எப்படி நீங்களாம் ஆன்மாக்குள்ள, அப்படிதான் நானும் ஆன்மா. அருளால் வெளிப்பட்டேன், நீங்களும் அருளை வெளிப்பட்டீங்க, நானும் அருளை வெளிப்பட்டேன். அப்போ தன்னுடைய சகோதரனாகி இந்த உயிர்கள் படுகின்ற துன்பம் அவரால் தாங்க முடியல. அதுக்கு அருள் பாலிக்கணும், அந்த சுதந்திரம் அவர்கிட்ட இல்லை. அந்த அருள் சுதந்திரம் இல்லை. கொடுக்கலாம் பசிஞ்சவளுக்கு, இந்த தங்கத்தை மண்ணாக்கலாம், மொன்னா பொண்ணாக்கலாம், அதெல்லாம் அவர் சர்வ சித்தி, அது பெருசு இல்லை, அது அவர் விரும்பலை. ஐயா, எந்த எத்தனை காலம் ஆனாலும் இந்த உலக உயிர்கள் உண்டு, அத்தனை காலம் வரையும் இந்த உலக உயிர்கள் துன்பம் என்று உண்டு, மரணம் என்று உண்டு. அப்போ அத்தனை காலம் வரை நான் கூட இருந்ததுனால் அவங்களுக்கு சகாயம் பண்ண முடியும், அதுதான் அவருடைய எண்ணம். அப்போ அதுக்கேற்ற வரத்தக்கூடிய எனக்கு அந்த அருளை கொடுன்றாரு. சாதாரண அருள் கேட்கல அவர். மண்ணை பொண்ணாக்குறது, சாப்பாடே இல்லாமல் பத்து பேர் சாப்பாடு போட்டார், பத்து பேர் சாப்பாடு நூறு பேருக்கு போட்டார். அதெல்லாம் சித்தி வல்லபம், அது தானாகவே நடக்கும், அது அருள் வல்லபத்தில். அது அவர் கேட்கல. அவர் கேட்டது, நோவாது எனைப்போல் நோம்பு நோற்றவரும், எஞ்சான்றும் சாகாவரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவான் என் பேரருளை எனைப்போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உள்ளார். இதை வாங்கினவுடனே பாடின பாடல் இது. கேட்டார் இல்லையா, அருளை கேட்டார் இல்லையா, வாங்கிட்ட உடனே பாடின பாடல் இது. வாங்கிட்டாரு. அப்போ இறைவனே பார்த்து கேட்குறாரு, இறைவன்கிட்ட வாங்கிட்டு இறைவனே கேட்குறாரு, என்னை போல் அருள் அடைஞ்சவங்க யாருனா உண்டா சொல்லு பார்க்கலாம், என்னை போல் மரணமில்லா பெருவாழ் வாழ்றவங்க இந்த உலகத்தில் யாருனா உண்டு சொல்லுப்பா. இல்லை. ஏன் இல்லை? பரிமாண வளர்ச்சி அடையவில்லை. வள்ளலார் என்ற ஆன்மா தான் முதல் பரிமாண வளர்ச்சியில் முத்தேக சித்தியை பெற்றுக்கொண்ட ஆன்மா.
அது திருவருளால் விளக்கப்பட்டது. மற்றவங்களாம் மரணமில்லா மரணமில்லா வாழ்வு அடைந்தாங்க சொல்றாங்களே. ஔவையார் பாடியிருக்கிறாங்க, திருமூலர் பாடியிருக்கிறாரு, பெரிய பெரிய சித்தர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, ரோம மகரிஷி பாடியிருக்காரு. உள்ளொளி ஓங்கும் போது எல்லாமே சித்திக்கும். ஆனால் அவர்களெல்லாம் ஆன்ம நிலையில் நின்று அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு உள் மறைந்து ஒடுங்கி மறைந்து விட்டார்கள். தேகம் போயிடுச்சு. ஆனால் அந்த அருள் ஒளியை கண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, திருஞான சம்பந்தர் ஜோதியில கலந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நந்தனார் ஜோதியில கலந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா, மாணிக்க வாசகர் வானில் கலந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டின தடைகள் அப்படியே மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பஞ்சபூதங்களில் தங்க உடலை கரைச்சிக்கிறது, இருப்பு இல்லை போயிடுச்சு, சிவத்தில் கரைஞ்சிரும். நதிகள் எல்லாம் கடலில் கலந்தால் கடல் தான் அது, நதியே கிடையாதுங்க. கடலுக்கு கடலுக்குன்னு ஒரு பெரிய இருப்பு இருக்குது. எல்லா நதிகளும் கடலில் போய் கலக்கும் போது கடலில் போய் நீங்கள் தேட முடியுமா நதியை, இது இந்த நதி அந்த நதின்னு? கடல் தான் அதுக்கு பேர். சிவத்தில் எல்லா ஆன்மாக்களும் ஒடுக்கி விட்டால் சிவன்தான். அப்படி ஒடுங்கி விட்டவர்கள் இவர்கள்லாம் ஒடுங்கும்படி தான் ஆணை செய்யப்பட்டது அன்று, அவர்கள் தப்பு இல்லை. அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்களால மேலே ஏற முடியாது. அவங்க அவங்க முயற்சி பண்ணாலும் மேலே ஏற முடியாது. அது அறிவுக்கும் விளக்கம் கொடுக்கல, செயல்பாட்டுக்கும் விளக்கம் கொடுக்கல, பரிமாண வளர்ச்சி கிடையாது. ஏன்னா சத்தியம் ஒன்று இருக்குது இல்லையா, இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மை என்ன கடலை எடுத்தோ அதுபடி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போது வள்ளல் பெருமானோட மூலமாக அடங்கி ஒடுங்கி விடுவது நம் நிலை அல்ல, வீறு கொண்டு எழுந்து நிற்பது நாம விளங்குவதே இன்று இந்த காலத்தினுடைய ஆணை செய்யப்பட்டுள்ளது. மகனே என் மகனே என்றாரு. ஒரு பாடல், அற்புதமான பாடல் அது, டக்கு ஞாபகம். ஏறுற்ற சமையலுரு பேருற்ற உலகிலுரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டின் அறிந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாதபடி புனிதமுறு சுத்த சன்மார்க நிலையினை காட்டி மெய் பொருளை நன்கு உணர்த்தி ஏறுற உயிர்கள் எல்லாம் ஏறுற சுகநிலை அடைந்திட புரிதி. எல்லா உயிர்களும் சுகநிலை அடையணும், நீ புரிஞ்சிக்கோ. சுகநிலை அடைய புரிதி, நீ என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளை புரிய என்று இட்டனம் என்னும் வல்ல சர்க்குருவே. இறைவனுக்கு இட்டாராம் கட்டளை வள்ளலா இருக்கு. இந்த உலகத்தில் உயிரெல்லாம் படுகின்ற துன்பத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நீ சுத்த சன்மார்க்கம் என்ற புனித நெறியை இந்த உலகத்துக்கு தரணும்னு கட்டளை இட்டாராம். அந்த கட்டளை தான் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. சும்மா இது சன்மார்க்கம் என்பது சும்மா இல்லை, சத்தியமாய் வள்ளலா இருந்து நடத்துறது சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன். உலகெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகனே, நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். என் பெருமான் எனக்கே தானே தனித்து, அவருக்கு மட்டும்தான் அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதுக்கு இனி எப்பவும் அவருக்கு அதுதான், அவர்கிட்டதான் பாடங்கத்துக்கு எல்லாம் வெளியே வரணும். ஏன்னா அவருக்கு இப்போ திருவொற்செங்கோல் ஆட்சி அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பாடலில் பதிவாக இருக்குது. வேணா இப்போ நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், அந்த நிலையை சுத்த சன்மார்க்க அறிவு விளங்கும் போதும் பெருமானுடைய திருவடியை பற்றி நிற்கும் போதும் அது எந்த அளவுக்கு சத்தியம் உண்மை என்பது விளங்கும். அப்போ தான் விளங்கும், சும்மா விளங்காது. தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சு நம்புறவங்களுக்கு நம்புங்களா, நம்பலாம். நம்பாதவங்களுக்கு நம்பப்படுவீர்கள், நம்பப்படுகின்ற காலம் உண்டு உண்டு வரும். ஆகவே அந்த நம்பணும் சொல்லப்படலை, ஆனால் அந்த நம்பிக்கை வரும், அது உண்மைன்னு உண்மைன்னு ஒரு விளங்கணும் இல்லையா. சிறு வயசில் புரியாதது ஒரு பெரு வயசில் புரியுது இல்லையா. 10 வயசு குழந்தைக்கு தெரியாத ஒரு ரகசியம் 5 வயசில் 20 வயசில் தெரியுது இல்லையா. அப்படி தான் எல்லாமே. ஆகவே அந்த சுத்த சன்மார்க்க நிலையை உணர்ந்து கொண்டு அந்த நிலை இதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் இந்த பரமார்த்த முக்த மௌனம். அடுத்தது படன வேதாந்தமம் ஆகமாந்தாந்தம் நிருபாதிகம் பரமசாந்தம். படன வேதாந்தமம், படன வேதாந்தம் ஆகமாந்தாந்தம் என்றார். வேதம் என்பது எல்லாருக்கும் தெரியும். வேதம் என்றால் நம்ம கேட்டிருப்போம், அந்த பெரிய பெரிய கோயில் சிவஸ்தலங்களுக்கு போனீங்கனாக்கா ஓதுவாங்க. அப்படி ரீங்காரமாக இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனந்தமாக இருக்கும். சும்மா சர 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 தானே ஒரே சவுண்டில் அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா அடைய கேட்டு, ஆனால் ஒன்றும் புரியாது நம்மளுக்கு, சவுண்டு மட்டும் தெரியும், அந்த சவுண்டு இதமாக இருக்கும், அவ்வளோ அத்தனை தெரியாது. இந்த வேதத்து இந்த வேதம் எப்படி இந்த வேதத்துக்கு பேர்
ஓதுதல், ஓதுதல். வேதம் என்பது சொல் வடிவில் அல்ல, வேதம் என்பது சொல் வடிவில் அல்ல. எந்த வடிவில் இருக்குது? ஒளி வடிவில் இருக்குது. அப்போ படன வேதாந்தம், படனம் என்றால் படித்தல், ஓதி படித்தல், பாராயணம் செய்தல். பாராயணம் என்றால் கண்ணில் எழுத்தை பார்க்காமல் வெறும் வாயினால் சொல்வது, வாயினால் பாடுவது பாராயணம். பாராமல் கண்ணுக்கு கண்ணா, ஆயணம் என்றால் கண்ணு, கண்ணில் பார்க்காம எழுத்த, எழுத்து வடிவம் கிடையாது, சொல் வடிவில் சொல்றது பாராயணம். அது படனம், படன வேதாந்தம். வேதம் எப்படி சொல்லப்படுது? படனம், படனம் என்றால் படித்தல், ஓதி படித்தல். ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாம் ஏகத்தில் பண்ணுவாங்க. யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் முடியலனாக்க நிப்பாட்டிப்பாங்க, அப்படின் சவுண்டு மாறி மாறி பாடினே இருப்பாங்க. இப்படி மனோசக்தி வலிமையால், மனோ ஆற்றலினால் இந்த வேதம் உருவாக்கப்பட்டது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதரவண வேதம் என்று நான்கு வேதங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த வேதத்தின் அந்தம் முடிவு என்ன என்றால் உபனிஷத், சரியா? அந்த அது வந்து 108, இது 4, அது 108. இதனுடைய விளக்கம் தான் உபனிஷத்து. 108 இருக்குது. இதையெல்லாம் இந்த ஓதி படிக்கின்ற படன வேதாந்தம், அதனுடைய விளக்க உரையாகிய ஆகம ஆகமாந்தாந்தம், ஆகமங்கள் 28, சைவ ஆகமங்கள் 28. இந்த வேதம் சொல்லுகின்ற சொல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொல்லுக்கு விளக்கம் நமக்கு தெரியாது இல்லையா? அந்த சொல்லுக்கான விளக்கம் தான் ஆகமங்கள் ஆகிய 28 சைவ ஆகமங்கள். வேதம் என்ன சொல்லுதோ அந்த சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு விளங்கவில்லை, பொருள் புரியவில்லை என்பதற்காக எழுதப்பட்ட 28 சைவ ஆகமங்கள், அதற்குரிய தலங்கள், மூர்த்திகள், தீர்த்தங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் கற்பனையில் உருவாக்குனாங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கிறோம். நம்பும்படி செய்தவன் ஒருவன் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்க வரவில்லைன்னு வல்லவர் சொல்றாரு. எப்பேற்பட்ட அனுபவம், நம்மளுக்கு அந்த பூட்டை இல்லை, திறக்கல, ஆனா பூட்டிட்டாங்க. இதை பூட்டிய ஒன்று ஒரு வல்லவன் என்றார் வள்ளலார். இப்படி ஆன்மாவுக்களுக்கு விளக்கம் இல்லாமல் இதெல்லாம் உண்மை என்று நம்பும்படியாக செய்து விட்டவன் ஒருவன், பேரலாம் வேணாம், செய்து விட்டவன் ஒருவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையும் ஒருவன் திறக்க வரவில்லை. வள்ளலார் திறந்துட்டாரு, திறந்தது, திறந்தாச்சு. அதன் விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திறந்து விட்டார் என்பதற்கு விளக்கம் ஓடிட்டுருக்குது. இப்போது ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பூட்டு திறந்துக்கும், ஆனால் ஆன்மாவுக்கள் இருக்கிற வரையும் அந்த பூட்டு இருந்துட்டு இருக்கும், அந்த பூட்டு இருக்கிற வரையும் திறந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதாவது ஒரே நேரத்தில் 10 வீட்டில் பூட்டு போட்டுருந்தவங்க ஒரே நேரத்தில் திறக்க முடியாது. ஒரு ஆள் போய் திறக்கிறா வச்சுங்க, ஒரு வீடு தான் திறக்க முடியும். ஒரு வீடு திறக்கும்போது 9 வீடு மூடி தானே இருக்கும், 9 பேர் போனால் தான் 9 வீடு திறக்க முடியும். அப்போ வள்ளலார் மாதிரி எல்லாருமே ஒரு 1000 பேர் வந்தால் தான் சீக்கிரமாக திறக்க முடியும் இல்லைங்களா? அப்படி இந்த பூட்டிய பூட்டை திறக்க ஒருவரும் வரவில்லை வல்லவன் அப்படின்றாரு. அந்த பூட்டு என்னன்னாக்கா, அந்த ஒரு உடனடி பகுதியில் ஜீவகாரணத்தில் வரும். அது என்ன பூட்டு அப்படின்னாக்கா, புண்ணிய தலங்களில் வசித்தல். இதில் கிளீனாக சொல்லியிருப்பார். அந்த தயவனுடைய தன்மை, ஜீவகான் தன்மையை பெருமானார் விளக்கி இருப்பார். அழகாக இருக்கும் இதில். இதை படித்து தெரிஞ்சினாவே நமக்கு அறிவு தெளிவு நல்லா கிடைக்கும். புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய பூமிகளில் வசித்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், பக்தி செய்தல், யாகம் செய்தல் போன்ற சரியை கிரியை செய்கின்ற பக்தர்களும் விரதிகளும் உறக்கத்தை நீக்கி, உணவை நீக்கி, உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து, விடய சார்புனாக்கா செய்ய வேண்டிய செயல்களை கர்மாக்கள், விடய சார்புகளை துறந்து மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும். இதில் யார் வந்துட்டாங்க? பக்தன் வந்துட்டாரு, யோகி வந்துட்டாரு, அளவிருந்த சித்தி இன்பங்களை பெற்றுக்கொண்ட சித்தர்களும், சித்தர்களும் வந்துட்டாங்க. எல்லா விதமான பற்றுக்களையும் துறந்து பிரம்ம அனுபவம் பெற்றுக்கொண்ட ஞானிகளும், ஞானியை வந்துட்டாரு. அப்போ இதில் யார் வந்துட்டாங்க? எல்லாம் கோயிலுக்கு போகிறது, கிரிவலம் வர்றது, கங்கையில் முழுகிறது, சரிங்களா, விரதம் செய்கிறது, பக்தி செய்கிறது, ஜபம் செய்கிறது, தியானம் செய்கிறது போன்ற பக்தர்களும், விரதம் செய்கின்ற விரதிகளும்,
உணவை விட்டு உறக்கத்தை நீக்கி விடய சார்பு கர்மத்தையே செய்யாம அசிவனேன்னு ஒரு மூளையில யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும், எல்லா விதமான சித்தி இன்பங்களை பெற்றுக்கொண்ட சித்தர்களும், எல்லா விதமான நினைச்சா எல்லாத்தையும் சாதிப்பாங்க, சித்தி பெற்ற சித்தர்களும் எல்லா விதமான பற்றுகளையும் துறந்து பிரம்ம அனுபவம், நானே சிவம் என்று பிரம்ம அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகளும் இவங்கெல்லாம் ஒரு நிலைக்கு உண்டாங்க. இவர்களும் ஜீவகாண்யம் என்கின்ற திறவுகோலை, பூட்டுக்கு சாவி, இப்ப பூட்டை பத்தி பேசினோம் இல்லையா, சாவியை பத்தி பேசணும் இல்லையா, ஜீவகாண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களை ஆனால் மோட்சம் என்கின்ற வீட்டுக்கு இவங்கெல்லாம் எங்க முயற்சி பண்றாங்க? இவர் இந்த பக்தர் ஏன் என்ன முயற்சி பண்றாரு, இந்த ஏன் விரதம் இருக்கிறாங்க, ஏன் தவம் பண்றாங்க, ஏன் தியானம் பண்றாங்க, ஏன் ஒரு சித்தி இன்பத்தை பெற்றாரு, ஏன் இவர் ஞானி ஆனாரு, இதெல்லாம் எதுக்கான முயற்சி, சரியே கிரிய யோகம் ஞானம் எது எந்த முயற்சி, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதுதான் இவ்வளவு முயற்சி இல்லையா? இப்படி இந்த ஜீவகாண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு, மோட்சம் என்பது ஆன்ம விடுதலை, இந்த ஆன்மா வந்து விடுதலையானோம், பிறவியிலிருந்து விடுதலையானோம், இறப்பு பிறப்பு என்ற நிலையிலிருந்து விடுதலையானோம் இந்த ஆன்மா, அதான் மோட்சம். அந்த மோட்சம் என்கின்ற வீட்டிற்கு முன்னும் பின்னும் ஏறி, முன்னும் பின்னனாக்கா ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுவாங்க முடியாது, பின்பும் முயற்சி பண்ணுவாங்க அப்பயும் முடியாது, முன்னும் பின்னும் ஏறி முயற்சி செய்து, முன்னும் பின்னியும் ஏறி முயற்சி செய்து சமீபத்தில் காத்திருந்து அந்த ஆன்ம நிலையிலேயே இருப்பாங்க, அந்த நிஷ்டையிலேயே இருப்பாங்க, தவத்திலேயே இருப்பாங்க, எப்படா நம்ம கதவு திறக்கும், நம்ம எப்படா உள்ள போலாம், நம்ம எப்படா அந்த நிலையை அடையலான்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க, முன்னும் பின்னும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து அதுக்குள்ள இங்க எல்லாம் இத்து போயிடும், இந்த உடம்புல இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிடும், உள்ள எல்லாம் வேலை செய்யாது, முன்னும் பின்னி மேறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள, இந்த உடம்பு போயிடுச்சுனாக்கா ஆன்மா போயிடுச்சு வெளியே, மீண்டும் அத்திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள திரும்புவார்கள், எங்க திரும்புவாங்க, அந்த ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்கும், மீண்டும் பிறவி எடுக்கும் அந்த நிலைக்கு போறதுக்கு, இது அருள் நியதி, இது இயற்கை நியதி சட்டம். அப்போ இறைவன் வகுத்த சட்டம், நீ ஜீவகாண்யம் என்கின்ற அந்த திறவுகோலை சம்பாதித்துக் கொண்டாதான் மோட்சம் என்கின்ற அந்த ஆன்மாவை பூட்டு இருக்கின்ற பூட்டை திறக்க முடியும், அந்த பூட்டை திறக்க முடியாதபடி உன்னை மூடமாக்கி வச்சிருக்காங்க, அந்த பூட்டை எப்படி திறக்கணும் உனக்கு தெரியாது, உனக்கு பக்தி என்ற பெயர்ல வழிபாடு சொல்லி கொடுத்துட்டாங்க, யோகம் என்ற பெயர்ல உன்னை ஒரு மூலையிலேயே முடங்க வச்சிட்டாங்க, ஞானம் என்ற பெயர்ல உன்னை ஊர் ஊரா சுத்த விட்டாங்க தவசீலன்னு சொல்லிட்டு, இப்படி இந்த பூட்டை போட்டு உன்னை ஆன்மா விளக்கம் இல்லாம செஞ்சு வச்சிட்டாங்கடாப்பா, இப்பேற்பட்ட பூட்டை உடைக்கிறதுக்கு ஒரே சாவி ஜீவகாரண்யம் என்றார்கள். மேற்படி இந்த ஜீவகாரணியத்தை பெற்று கொண்டவர்களுக்கு ஆகவே சொல்றாரு, சொல்லிட்டு முன்னும் பின்னும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள திரும்புகளை அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ மாட்டார்கள் என்பதை உண்மையாக அறிய வேண்டும். எத்தனை ஞானி தெரியுமா மாமிசம் சாப்பிட்டுருக்காங்க, அப்ப ஞானி ஆவுங்க, தன்மூன் பெருக்கருக்கு பிரிதரு ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள், அருளே உனக்கு விளங்காதையா, அப்போ எப்படி ஞானி ஆயிட்ட, அப்ப ஞானி கிடையாது, நீ சும்மா ஞானி சொல்லிக்க வேண்டியதுதான். இது இப்படி ஏமாத்தினவங்க உலகத்தில் ரொம்ப பேர் உண்டு, இப்படி ஏமாந்தவங்க அனந்த கோடி உண்டு. இந்த பூட்டையெல்லாம் உடைக்கிறவர் வள்ளலார், இந்த பூட்டை உடைக்கிறவர் வள்ளலார், மேற்படி இந்த பூட்டை ஜீவகாரணியம் என்ற திறவுகோலை கொண்டு உடைத்து விடலாம். ஏனென்றால் ஆன்மா இங்கே தான் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு முழு பாடம், சிம்பிள் பாடம், இதை சரியாக பயன்படுத்தினா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். ஆன்மா என்பது இயற்கை, அந்த இயற்கையாகி ஆன்மாவுக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்தவுடன் எல்லா தேகமும் விட்டுருங்க, இப்போ எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், இப்போ நம்ம மனித நிலையிலேருந்து பேசுகிறோம். ஆன்மா என்பது இயற்கை, ஆன்மா என்பது அனாதி, எப்படி சிவம் அனாதியோ அப்படி ஆன்மாக்கள் அனாதி, அந்த ஆன்மாவாகிய அனாதிக்கு இயற்கையா, இயற்கை ஆன்மா என்பது இயற்கை, அந்த இயற்கையாக ஆன்மாவுக்கு இயற்கையாகவே ஒரு பூட்டு எப்போ வந்ததுனாக்கா அந்த ஆன்மாவுக்குள்ள அருள் காரியப்பட்டவுடன் நான் என்ற ஒரு நிலை வந்து பார்த்தீங்களா, அப்பயே பூட்டிக்குச்சு, தன்னை தானாக இயற்கையை பூட்டிடுச்சு, இயற்கை பூட்டு பூட்டிய பூட்டு ஆணவ மலை பூட்டு, அதுக்கப்புறம் பூட்டிய பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த வல்லவன் பூட்டிய பூட்டு, இந்த இயற்கை செயற்கையாகிய மாயா மலங்கள் பூட்டிய ஒரு பூட்டு, கர்ம வினைகள் என்ற பெயரில் இந்த பக்தர்கள் சித்தர்கள் முத்தர்கள் சொல்லிக் கொண்டவங்கள்லாம் அவங்கவுங்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு
இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் சொல்லிட்டு சொல்லி அது குழம்பி குட்டையில குழம்பி போன மாதிரி மக்களை குழப்பி கடைசியில மேல 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 ஒரு பூட்டை போட்டுக்கின்னு கடைசியில உள்ள இருக்கிற பூட்டே தெரியாதபடி பல பூட்டு மேல வந்துருச்சு. அந்த இத்தனை பூட்டையும் உடைக்கிற ஒரே சாவி ஜீவகாரண்யம். அது ஏன் ஜீவகாரண்யம் ஒரு சாவின்னு சொன்னாக்கா, ஜீவகாரண்யம் என்பது காரண்யம் காருண்யம் என்பது இரக்கம் கருணை. ஜீவன் என்பது உயிர், உயிர் என்பது இந்த ஆன்மா. இப்போ இங்க உயிரும் ஆன்மா ஒன்றாக்கப்படும். பல இடத்துல ஜீவன் வேற உயிர் வேற ஆன்மா வேற. சில இடத்துல ஜீவன் ஆன்மா உயிர் ஒரே பொருளை குறிக்கும், சரிங்களா? அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஜீவகாரண்யம் காரண்யம் என்பது இரக்கம், ஜீவன் என்பது உயிர். அந்த உயிராகிய ஆன்மா தேகத்தை எடுத்த உடனே அதுக்கு பூட்டு போட்டாச்சு. அப்போ அந்த ஆன்மா என்ற அந்த இயற்கை பூட்டப்பட்டு உள்ளது. பூட்டப்பட்ட அந்த இயற்கையாகிய பூட்டை, ஆன்மா பூட்டை உடைக்க வேண்டும் என்றால் இயற்கையான ஒரு சாவி தான் வேணும். இயற்கையான பூட்டை உடைப்பதற்கு இயற்கையான சாவி தான் வேணும். அப்போ அந்த இயற்கையான சாவி செயற்கை பூட்டையும் இயற்கை பூட்டையே உடைக்குதுன்னா செயற்கை பூட்டை உடைக்காதா? அப்போ நம்ம கர்ம வினையெல்லாம் உடைக்கின்ற அருள் சக்தி ஜீவகாரணத்துக்கு உண்டு. அப்போ செயற்கையாக வந்த கர்ம வினைகளை உடைக்கக்கூடிய அந்த ஜீவகாரணம் என்ற சாவியை கொண்டு எல்லாம் பூட்டையும் திறந்துடலாம் நம்ம. இதைதான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம், இதை உண்மை என்று நம்புவர்களுக்கெல்லாம், இதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வில் கடைபிடிவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணமே உண்மையான கடவுள் வழிபாடு என்று சத்தியமாக அறிய வேண்டும். அப்ப அந்த ஜீவகாரணம் என்பது ஏன் அது சரியான சாவி அப்படின்னாக்கா, காருண்யம் என்பது இரக்கம் கருணை, கருணை என்பது இறைவனுடைய தயா பெரும் குணம், அவருடைய தன்மை. அந்த இறைவனுடைய தன்மையாகிய அந்த ஆன்மாக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் எப்படி அனாதியோ அப்படி அவர்களுடைய அருளிலிருந்து வெளிப்பட்டது அந்த ஆன்மாக்கள். ஆன்மாவுக்கள் எதுவுமே இல்லாமல் முடங்கி இருக்கும் போது, ஒண்ணுமே இல்லாத போது அசுத்தா இருந்தது. அதுல இறைவனுடைய திருவருள் சற்று காரியப்பட்டவுடன், அது அருள் என்ற நிலையை பெற்றவுடன் நான் என்ற நிலையை அடைந்து பார்த்தீங்களா, அந்த நான் என்ற நிலையில் அது ஒரு ஆணவ மலத்தை பெற்றுக்கொள்கின்றது. அப்போ அந்த ஆணவ மலம் பெறும் போதே அதே சமயத்துல அந்த அருளும் சிறிது காரியப்பட்டிருப்பதால் அந்த அருளே இந்த ஆன்மாவுக்கு தயவாக காருண்யமாக தன்மையாக இருக்கின்றது. சிவத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த கரு அந்த அருளே இந்த ஆன்மாவுக்கு ஆணவத்தையும் தயவையும் கொடுக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது அதுல. அப்ப தயவு என்பது சிறிது ஆன்மாவுக்கு ஒரு இயற்கையாக இருக்கிறது. அந்த இயற்கையாகிய அந்த நிலையில் ஆன்மா இருக்கிறதுனால் கருணை என்பது ஆன்மாவுடைய குணமாயிடுச்சு. அப்ப கருணை என்கின்ற சாவியை வைத்துக் கொண்டு ஆன்மாவானது தன்னை பூட்டி கொண்ட சாவியில் இருந்து விடுதலை செய்து கொள்ளலாம். ஆகவே தான் ஜீவகாரணியமே உண்மை கடவுள் வழிபாடு என்றும், அந்த பூட்டை உடைப்பதற்கு சாவி திறப்பதற்கு உரிய சாவி ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் வள்ளலார் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாம் அதை சரியா புரிஞ்சுக்கணும். ஜீவகாரணியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜீவகாரணியம் என்பதை சரியா புரிஞ்சுக்கணும். ஜீவகாரணம் என்பது பசித்த ஏழைகளுக்கு உணவளிப்பது ஒரு நிலை. அது எல்லோரும் செய்யணுன்றார் வள்ளலார். எப்பேற்பட்டவங்களாலும் செய்யணும். அது ஞானியே இருந்தாலும் செய்யணுன்றார், ஒரு துறவியே இருந்தாலும் செய்யணுன்றார், ஒரு சன்னியாசி செய்யணும். சன்னியாசி துறவி எல்லார்கிட்ட போய் ஏந்தி நிற்கிறவங்க என்ன கிடைக்குமான்னு, அவங்களுக்கு கிடைச்சதில் கொஞ்சம் தரணும். அதுதான் ஜீவகாரண்யம். அப்படி செய்யாமல் அவங்க மேல்நிலைக்கு ஏற முடியாது என்பது வள்ளலாருடைய ஆணை, இறைவனுடைய ஆணை. அதை வள்ளலார் வெளிப்படுத்துறாரு. அப்படி எல்லாரும் பிற உயிர்களுக்கு உணவு கொடுத்து அதன் மூலமாக தான் மேல்நிலைக்கு ஏற வேண்டும். ஐயா, வெளிநாட்டில் யாருக்குமே சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லை. வெளிநாடுகளில் அமெரிக்கா, லண்டனு, ஜெர்மனு, ரஷ்யா இருக்குது, அங்கே இதுமாதிரி அன்னதான சத்தனம் இருக்குதா? சாப்பாடு போடுறாங்களா? அங்கே ஏழைகளே இல்லையே, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது? நீங்கள் இருக்கிற அந்த அமெரிக்கா, லண்டனு, ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் அது சிறு கூறு. உலகம் எவ்வளோ பெருசு. உங்கள் இடத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஆள் இல்லைனாக்கா உலகத்தில் வேறு ஆளே இல்லையா? அங்கே கொடுத்து அனுப்புவோம் பணத்தை, அங்கே உதவி செய், அங்கே பொருள் உதவி செய், எங்கே உயிர்கள் கஷ்டப்படுத்தோ அந்த உதவி செய். நீ ஏன் உங்ககிட்ட இல்லைன்னு கஷ்டப்படுற இல்லைங்களா? அப்போது ஜீவகாரணம் என்பது செய்துதான் ஆக வேண்டும். அதை உன்னிடத்தில் இல்லை என்றாலும் எங்கே இருக்கிறதோ அங்கே பார்த்து நீ செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சாதான் மேல்நிலைக்கு வர முடியும். அதே சமயத்தில் ஜீவகாரணியம் என்பது இன்னொன்று இருக்குது, புலை கொலை தவிர்த்தல் என்றார் இல்லையா. பரஜீவகாரன் சொல்கிறார் இல்லையா,
பசி தவித்தல், புலைக்குலை தவித்தல். அப்போது வெளிநாடுக்கு ஃபுல்லாக வெறும்னே மாமிசமே சாப்பிட்டு உடம்ப வளர்க்குறாங்களே, அந்த மாமிசம் சாப்பிட்றது பாவம்ன்றோம், அந்த மாமிசம் சாப்பிட்றதுனால வர கேடு எவ்வளோ பெருசுனோ எடுத்து சொல்லுங்க, அந்த பணியை செய்யுங்க, அது ஜீவகாரணியம் தானே, அது செய்யலாமே. பசித்த ஏழைகள் உணவளிக்கிறது எப்படி ஜீவகாரணியமோ பரஜீவகாரணியமோ, அப்படி ஒரு உயிர் கொலைப்படுவதும் கொலைப்பட்ட உயிரை உண்ணுவதும் புலையும் ஒரு பரஜீவகாரணியம், அதை தடுப்பது பரஜீவகாரணியம், அந்த வேலையை செஞ்சுட்டு போங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் ஜீவகாரணியம் என்பது சாவி என்பது சத்தியம், அதில் மாற்றம் இல்லை. அதை நீங்கள் எங்கிருந்தாலும் அது செய்து கொள்ளலாம். அப்படி செய்தால்தான் இந்த ஆன்மாவாக இயற்கையாக ஆன்மாவுக்கு போட்டப்பட்டிருக்கின்ற பூட்டு திறக்கப்படும். இப்படி செய்யாமல், இப்படி ஜீவகாரணத்தில் இல்லாமல் செய்யப்படுகின்ற தியானம், யோகம், ஜபம், விரதம் எல்லாம் சுத்த மாயாஜால செய்கைகளே என்று அறிய வேண்டும். மாயாஜாலம், மந்திரம் காலு மதி முக்கால் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரத்தில் சில மேஜிக் செய்வாங்க, மதியில் அறிவினால நம்ம கண்ணை மறைச்சிட்டு ஏதோ செய்வாங்க, அது கொஞ்ச நேரம் தான் அது நிற்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். அப்போது அது எப்படி அப்போ தோன்றி உடனே மறைஞ்சு போதோ, அதுபோல் ஜீவகாரணம் இல்லாமல் செய்யப்படுகின்ற எல்லா விதமான செய்கினால ஒரு நன்மை உண்டு, சிறு ஒளி உண்டு, அதனால் பெரு நன்மை இல்லை, பெருத்த லாபம் கிடையாது. அது ஏன் செய்கிற மெனக்கெட்டு, அதுக்கு இத்தனை வருஷம் உழைக்கிற, 100 வருஷம் காட்டிலையும் மேட்லையும் சுத்துற, சரிங்களா, எல்லா விதமான வீட்லேயே இருந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு காலம்புள்ள அங்கேயே உட்கார்ந்துடுறது, எந்த ஒரு பயனும் இல்லை, ஆன்மா விருத்தி அடையாது. ஆன்மா விளக்கம் பெற வேண்டுமென்றால் ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அருள் ஒளியை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த அருள் ஒளியை தட்டி எழுப்புகின்ற சாவி அந்த கருணை என்கின்ற சாவி. அந்த கருணை என்கின்ற சாவி எப்படி இருக்கணும், சிந்தனையில் இருக்கணும், சொல்லில் வெளிப்படணும், செயலில் வெளிப்படணும், இப்படி 3 நிலையில் அது சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும், அப்போ தான் அருள் விளங்கி கொண்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இறைவன் தன் அகநிலையிலிருந்து புறநிலையில் தன் அருளை சதா வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் விளங்கி கொண்டே இருக்குது. இப்போது அப்படியே ரிவர்ஸுக்கு வாங்க, அருவமான நிலையிலிருந்த பிரபஞ்சத்திலிருந்து அருள் சூன்யமான நிலையிலிருந்த அந்த பிரபஞ்சத்தில் அருள் காரியப்படாத வரையும் சூன்யமாக இருந்தது ஒன்றுமே இல்லை. அருள் காரியப்பட்ட உடனே ஆன்மாவுக்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று எழுந்தன, அணுக்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று எழுந்தவுடன் அந்த அணுக்களுடைய கூட்டு சேர்க்கினாலே இந்த ஒவ்வொரு உருவங்களும் தோன்றியது, அது எல்லா உருவமே இல்லையா தோன்றியது. இப்போ அப்படியே புரிஞ்சுக்கங்க, இந்த அருள் வெளிப்பட்டதுனால தான் ஆன்மா வெளிப்பட்டது, அணுக்கள் வெளிப்பட்டது, அணுக்கள் வெளிப்பட்டு பொருளாயிடுச்சு, ஆன்மாக்கள் வெளிப்பட்டு உயிராயிடுச்சு. இப்போ அந்த அருள் அப்படியே உள்ள கிரகத்தின்னு வச்சுக்கங்க, ஒரு கற்பனை, அந்த அருள் வெளிப்பட்டு இருக்கின்ற அருள் அப்படியே உள்ள சப்பாயிடுச்சு வச்சுக்கங்க, இந்த பிரபஞ்சத்தில் இழுத்துருச்சு, ஏதோ ஒரு மைய புள்ளியில் இருந்தாலும் எல்லாம் வெளிப்பட்டது, அந்த மைய புள்ளிக்கு எல்லாம் அருள் போய் சேர்ந்துச்சு வச்சுங்க, இந்த சனமே இந்த பூமியே கிடையாது, இந்த சூரிய சந்தேகமே கிடையாது, எல்லாமே கரைஞ்சிடும், திரும்பி பழையபடி சூன்யமாயிடும் இந்த பூமி இல்லையா. ஒன்றும் இல்லாதல இருந்து தானே இவ்வளோ வந்தது, அப்போ மீண்டும் ஒன்றும் இல்லாமல் போட்டு எவ்வளோ நேரம் பிடிக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த சத்தியசாரம், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பிரபஞ்சத்தில் இருந்து தான் எல்லாமே வெளிப்பட்டது, கடைசியாக நாம் வந்திருக்கிறோம், உயிர் குலங்கள் தோன்றிருக்குது, இப்படி எல்லாமே இருக்கிறது. ஒரு க்ஷணத்தில் அருளை நினைச்சா எல்லாத்தையும் இழுத்துருச்சுனாக்கா அந்த அருளை திரும்பி அந்த மைய புள்ளியில் போய் அந்த அருள் நின்று போச்சு வச்சுக்கோங்க, எதுவுமே உலகத்தில் இந்த பிரபஞ்சமே கிடையாது, பழையபடி சூன்யமாயிடும். அப்போது இந்த பிரபஞ்சம் எதில் நிற்குது, அருளில் நிற்குது. இதுதான் திருவடி புகழ்ச்சி, இதுதான் இறைவன் திருவடி புகழ்ச்சி, திருவருளை புகழ்கின்றார். அப்பா உன்னுடைய நிலை எப்பேற்பட்ட நிலை, எப்பேற்பட்ட நிலை, பவ வந்த நிக்கிரகம் வினோத சகலம் சிற்புறம் பரானந்த சொருபம், இந்த மாதிரி முழுக்க பாடல் தான் திருவருள் எப்படி விளங்குறதுதான் முழு பாடல். இப்போ படன வேதாந்தம் ஆகமாந்தாந்தம் நிருபாதிகம், இப்படி ஓதப்படுகின்ற இந்த வேதங்கள் அதனுடைய விளக்கங்களாக ஆகமங்கள் இதையெல்லாம் இதுக்கெல்லாம் அந்தத்தில், இதனுடைய அந்தத்தில் இருக்கின்றது, முடிவில் இருக்கின்றது, அதில் கிடையாது, அதை முடிவில் இருக்கின்றது. அந்த முடிவு என்ன, அந்த முடிவை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முடிவு எப்படி இருக்கின்றது என்றால் நிருபாதிகம் பரமசாந்தம். நிருபாதிகம்னாக்கா நிர் பிளஸ் உபாதிகம், உபாதை சொல்கிறேன் இல்லையா, உபாதிகம்னா துன்பம், உபாதைனா துன்பம், உபாதையும் உபாதிகமும் ஒன்று தான், துன்பம். நிர் உபாதிகம்னா துன்பம் இல்லாதது, அருட்பெரும் ஜோதி துன்பம் இல்லாத நிலையில் இருந்து நமக்கு இன்பத்தை வழங்குவதற்காக மட்டுமே அது விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப துன்பம் எப்படியா வந்தது, அருட்பெரும் ஜோதி இன்பத்தை கொடுக்கறதுக்கே நிருபாதிகம்,
உபாதையே இல்லாம துன்பமே இல்லாம இன்பத்தை தருவதற்கே அர்ப்பணம் ஜோதி இருக்குதுனாக்கா எதுக்கியா இவ்வளவு கஷ்டம்? ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இனி எவ்வளவு படப்போறமோ பயமா இருக்குது, இன்னும் தெரியல. நாம துன்பம் நினைக்கிறது எதுவென்றால், ஒரு குழந்தை நோயில் அவஸ்தப்படுது, இல்லை குழந்தை நோயே இல்லை நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது 3 மாதத்துக்கு 1 முறை 6 மாதத்துக்கு 1 முறை இன்ஜெக்ஷன் போடுறோன்றானுங்க. இன்னும் இன்ஜெக்ஷன் கேட்டால் தடுப்பூசின்றாங்க. ஏன் அந்த தடுப்பூசினா, இந்த காலத்தில் பலவிதமான நோய்கள் வருது, அதனால் தடுப்பூசின்றாங்க. அந்த தடுப்பூசி போடும்போது குழந்தை எப்படி அழுவுது? நம்மளால் பார்க்க முடியுதா? பயமாக இருக்குது குழந்தைய பார்க்குறது. அவ்வளோ பிஞ்சு குழந்தை, இதுக்கு இவ்வளோ பெரிய ஊசியா அப்படின்னு உடம்பு நடுங்குது. ஆனால் அது போட்டால் தான் அந்த குழந்தைக்கு அந்த நோய் தாக்காதுன்றது ஒரு மருந்தாக கண்டுபிடிக்கும் போது நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? போட்டு தானே ஆகணும். எதுக்கு போடுறோம்? அந்த குழந்தை நோயில் மாட்டாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துன்பத்தை கொடுக்கப்படுது இல்லையா? அப்படி ஆன்மாவுக்கள் மேல்நிலை அடைய வேண்டும் என்பது துன்பம் கொடுக்கப்படுகின்றது. அந்த துன்பம் பக்குவத்திற்காக கொடுக்கப்படுகின்றது. இந்த துன்பம் எதற்கு கொடுக்கின்றார்? அப்புறம் மேலே மேலே ஏன் துன்பம் பண்ணும்போது, இந்த துன்பம் நமக்கு ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கின்னு மேற்படி அந்த துன்பம் வராதற்கு வராத பொருட்டு நம்முடைய சிந்தனை சொல் செயல் இருந்தால் மேலே அந்த துன்பம் வராது. அப்படி தவற விட்டு விட்டோமானால் மீண்டும் அந்த துன்பம் வந்து சேரும். அப்ப துன்பம் என்பது எதற்காக என்றால், பக்குவப்படுவதற்காக மட்டுமே துன்பம் நம்மளுக்கு வருவிக்கப்படுகின்றது. இன்பத்தை நோக்கி இந்த துன்பம், மருள் அருள் ரெண்டு இருக்கு இல்லையா? இறைவனுடைய பக்கம் உபய பக்கங்கள் ஒன்றனை காட்டிய அப்படி ஒரு பாடல் வரும். உபய பக்கங்கள் ஒன்றனை காட்டி அபய சிற்றம்பலத்தில் அர்ப்பணம் ஜோதி. அப்போ மருள் நிலையும் உண்டு, அருள் நிலையும் உண்டு. அந்த மருள் எதுக்குன்னா, அந்த மயக்கம் எதுக்குன்னா, அந்த மருட்குணம் எதுக்குன்னா, இப்போ திடீர்னு ஃபேன் ஓடினாக்குது, திடீர்னு எதனா ஒரு பூச்சி வந்து அடிப்படை செத்து போயிடும். அந்த பூச்சினுடைய அந்த நிலையிலிருந்து அதுக்கு அடுத்த ஒரு அறிவு விளக்கத்துக்கு அந்த ஆன்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த தேகம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்படும் போது ஒரு நிமிஷம் தான் டப்புன்னு அந்த ஒரு ஸ்பீடில் அடித்தவொன்னா செத்து போயிடும். அந்த துன்பம் அதோட போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஒரு மேல்நிலைக்கு மேலறிவுக்கு அது ஏற்றப்படுது. இது இயற்கையாக நடக்கிறது. அப்படி ஒவ்வொரு துன்பமும் இன்பத்தை நோக்கி பயணிக்கும் பொருட்டே துன்பம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த துன்பத்தை நாம் எதுக்காக வந்ததுன்னு புரிஞ்சு கொண்டு, அந்த துன்பம் மீண்டும் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை புரிந்து கொண்டு அது போல இருந்தோம்னாக்கா நமக்கு மேல்நிலை துன்பம் இல்லை. அதுக்கு தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நிருபாதிகம் என்பது சரியாக போச்சா? இப்போது நிருபாதிகம் அற்புதம் ஜோதி உபயம் தரவர், அதாவது உபத்திரம் கொடுக்கிறவர் கிடையாது, உபாதை செய்கின்றவர் கிடையாது. உபாதை இல்லாமல் இன்பமயமாக வைத்துக் கொள்வதற்காகவே அந்த அருள்நிலை விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அருள்நிலை அந்த பக்குவம் பொருட்டு நமக்கு சில துன்பத்தை கொடுக்கும்போது அது துன்பமாக தெரிகின்றது. அதையும் அழகாக சொல்கிறாரு, அப்பா கடவுள் எந்த சோதனையும் செய்தலடாப்பான்றார். அவர் அனுபவத்தில், நம்ம அனுபவத்தில் கடவுள் நம்ம சோதனை செய்கிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய அனுபவத்தில் கடவுள் எந்த சோதனையும் செய்யலை. நாம் தான் அந்த சோதனையை வரவித்துக் கொள்கின்றோம், துன்பத்தை வரவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. மரணம் மட்டும்தான் இறைவன் செய்கின்ற சோதனை என்றாரு. மரணம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நோயோ வறுமையோ பசியோ, பசி மாயாயது சக்தி. இந்த மற்ற விஷயம் எல்லாம், பசி தாகம் இதெல்லாம் வந்து மாயாசக்தி. அது கூட நம்ம முயற்சி பண்ணி நம்ம அருள் வல்லபத்தில் நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த அருள்நிலை நிருபாதிகம் பரமசாந்தம், உபத்திரத்தை தர நிலையில் இல்லாமல் அருள்நிலை நமக்கு இன்பம் செய்யும் பொருட்டே விளங்கி கொண்டிருக்கின்றது, பரமசாந்த நிலையில் இருக்கின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த மந்திரம் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கனாக்கா சாந்தமாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க, மனம் சாந்தம் அடையிறது சொல்லுவாங்க. அந்த ஓம் சாந்தி, ஓம் சாந்தி எனும்போது அந்த சொல்லுக்கு இருக்கிற அந்த வலிமை ஆற்றல் நம்மளை சாந்தப்படுத்தும் என்றதுனால, அப்போ சாந்தப்படுத்தும்னா அமைதிப்படுத்தும், இந்த மனசை அமைதிப்படுத்தும். அப்போது இயற்கையாகவே இறைவன் எப்படி இருக்காரு? சாந்தமாக இருக்கார், பரம சாந்த நிலையில் இருக்கிறாரு.
அந்த பரமசாந்த நிலைக்கு தான் இந்த ஆன்மாவுக்குள்ளும் அந்த சாந்த நிலையை அடையணும். ஆனால் அந்த பரமசாந்தத்தை அடையுதா அப்படின்னா அடையல. ஏன் அடையலாப்பா? ஏன் அந்த சாந்த நிலையை அடையலன்னாக்கா, நாம் இயற்கையினுடைய நிலையில் இல்லைன்னு அர்த்தம். பரமசாந்தம் என்பது இயற்கையினுடைய நிலை, சாந்தமற்ற நிலை, அமைதியற்ற நிலை, செயற்கை நிலை. நாம் அந்த இறைநிலை சாந்தம் இல்லாமல் அமைதியற்ற நிலையில் இருக்கிறோம். அந்த அமைதியற்ற நிலையிலிருந்து விடுபட்டு அமைதியான நிலையை நோக்கி நம்ம போகணும், பயணிக்கணும். அந்த பயணிப்பதற்கு தான் திருவருள் காரியப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த பரமசாந்தம் எங்கு இருக்கின்றது என்றால், நம்ம உள்ள தான் இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி. அந்த கடவுள் இருக்கிற இடம் தானே அமைதி. அப்புறம் ஏன் காட்டுக்கு போகிற, மேட்டுக்கு போகிற, கோயைக்கு போகிற? ஏன் போகிறோம்? அமைதியை தேடி போகிறோம், சாந்தத்தை தேடி போகிறோம். நீ எங்கே போனாலும், எங்கே போய் உட்கார்ந்தாலும், சாந்தம் என்பது உன் உள்ளே இருந்தால் வெளியே வரணும். நல்ல பெரிய கல்யாண சத்திரத்தில், கல்யாண சத்திரம் மோல் அடிக்கிறான், டம் 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 பிம் 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 அடிக்கிறான் வச்சுங்களா, ஒரு நாலு நாள் ஒருத்தர் தூங்காமல் ரொம்ப டயர்டாக இருக்கிற வச்சுங்க, நீ என்னன்னா அடிச்சுக்கும் போய் தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு எப்படி அந்த தூக்கம் வந்தது? இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ ஆரவாரம், அவருக்கு எவங்க எப்படி அவர் தூக்கம் வந்தது? அமைதியாக ஆனந்தமாக தூங்குறாரு. அந்த அமைதி எங்கேருந்து வந்தது அவருக்கு? உள்ளுக்குள்ளே தான் வந்தது. அவர் காட்டுக்கா போய் தூங்கினார், இல்லை வீட்டில் போய் பட்டாரா? கல்யாணத்துலேயே தூங்கிட்டார். மோல் அடிக்கிறாங்க, மேலே அடிக்கிறாங்க, வாத்தியம் வாசிக்கிறாங்க, தூங்குறாரு, ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்குது. அப்போது அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். அதுபோல் இந்த ஆன்மாவானது இந்த உலக உபாதைகள் இருக்கிற வரையும் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனத்தளவிலும் அகத்தும் புறத்தும் ரெண்டுத்திலும் துன்பம் இருந்து, அகத்தில் இருக்கும்போதே புறத்தில் அது வெளிப்படும். ஆனால் சாந்தம் என்பது எப்போ கிடைக்கும்னாக்கா, அந்த மனம் சிவாம்சமாக வேண்டும், சிவநிலையை பெற வேண்டும், சிவத்தன்மை அடைய வேண்டும். சிவத்தன்மை அடையும் போது சாந்தம் தானாகவே பற்றி கொள்ளும். எல்லாமே திருவருள் படி நடக்கின்றது என்ற அந்த ஒரு உண்மை விளங்கும் போது தான் அந்த சாந்தம் கிடைக்கும். அந்த திருவருள் காரியப்படாமல் எதுவும் இல்லை எனும்போது நம்மளுக்கு சாந்தம் வராது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த பரம சாந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து நம்முடைய அகநிலையில் சென்று நாம் அந்த உண்மையை ஓர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது. என்னன்னாக்கா, வள்ளல் பெருமானார் சொல்கிறன்ற அந்த நிலை தான். அவர் சொல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ல முடியும், சொல்ல போகிறோம், சொல்ல முடியும். சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, சொல்லாலும் யாரும் கேட்க போகிறதில்லை. அப்போது வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அருள் உணர்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த அருள் உணர்வு எப்போ நம்முடைய அகத்திலிருந்து வெளிப்படுதோ, வெளிப்படுவதற்கு முயற்சி செய்கிறோமோ, அந்த அருள் உணர்வு எந்த அளவுக்கு வெளிப்பட்டு வெளிப்பட்டு விளங்குதோ அந்த அளவுக்கு ஆன்மா பக்குவப்படும், ஜீவன் முத்தி நிலையை அடையும். ஆன்மா பக்குவப்படுவது சித்தி நிலை, ஜீவன் முக்தி பெறுவது முத்தி நிலை, சரிங்களா? இந்த மனம் சுத்தமடைவது மனித நிலை, இந்திரியம் சுத்தமாவதும் அது ஒரு மாண்பு, ஒரு இயற்கையினுடைய நிலையை வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றும் சுத்தம் அடையணுனாக்கா அந்த அருள் ஒளி உள்ளே இருந்து வெளிப்பட்டுக்கினே வரணும். அகத்தில் இருக்கின்ற அருள் ஒளி, அருள் உணர்வு வெளிப்படாத வரை நம்மளுக்கு துன்பம்தான். அப்போ அந்த அருள் உணர்வு வெளிப்படுத்தி கொள்வதற்கு எப்படி வெளிப்படும் அப்படின்றானா, அதையும் சொல்கிறாரு. நீ என்ன எந்த வேலைக்கு வந்தையோ, நீ எதற்காக வந்த இந்த உலகத்துக்கு, சிவத்தின் அருளை பெற்று சிவமாக வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க, நீ அதுக்கு வந்த ஆள் அதுக்கான முயற்சி என்னவோ அதில் தான் இருக்கணுமே தவிர, நீ மற்ற விதங்களில் இந்த எண்ணத்தை சிதறவிடக்கூடாது, வாழ்க்கையை சிதறவிடக்கூடாது என்பது தான் அவருடைய உபதேசம். அப்போ அந்த அருள் உணர்வுக்கு பங்கம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ அருள் உணர்வு என்பது ஆன்மாவுடைய இயற்கை உணர்வாக இருக்குது. அந்த உணர்வு தான் வள்ளல் பெருமானாரை முற்றிலும் மாற்றியது. அந்த உணர்வு தான் அந்த தயவில் வர உகார உணர்ச்சியாகிய அருள் உணர்வு ஊ, அது காரணமாக இருக்குது. அந்த காரணமாகிய உணர்ச்சி, அருள் உணர்ச்சி, அருள் உணர்வு வெளிப்படும் போது அந்த ஜீவனாகிய அந்த உயிர் அது வந்து நல்ல ஒரு சத்திய நிலையை அடையும்.
சத்திய நிலை என்பது அதனுடைய ஓங்கார நிலை, ஜீவனுடைய ஓங்கார நிலை, சூட்சம நிலை அடையும். பிறகு அந்த சூட்சம நிலையை, ஓங்கார நிலையை அடைந்த பிறகு இந்த தகர ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயமே சுத்த தேகமாக மாறும். ஆக ஞான தேகம் என்று சொல்லக்கூடியது அருள் உணர்வு தான். ஒரு ஆன்மா எப்பொழுது பூரண அருள் உணர்வை பெறுகின்றதோ அதுவே அதுக்கு ஞானம். ஞானம் என்றால் என்ன? ஞான் பிளஸ் அம் ஞானம், ஞானம், ஞான் பிளஸ் அம் ஞானம். ஞான் என்பது நான், அம் என்பது ஓம், அம் என்பது ஓம், நான் ஓம், நானே பரம்பொருள், நானே பரம்பொருள் என்கின்ற அந்த அருள் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் விளக்கம் எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும்? நானே ஓம், நானே சிவம், நானே பரம்பொருள் என்கின்ற அந்த அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் சிவ அனுபவம், அதுதான் ஞான அனுபவம். ஒரு ஞானின்னு சொன்னாக்கா நானே சிவமாக இருக்கின்றேன் என்பதை வார்த்தையால் சொல்வதல்ல, அனுபவத்தில் அனுபவிப்பது. தானே சிவமாக, நானே சிவமாகி நின்றேன், நான் அவன் ஆனேன் என்று ஊதுவது சங்கே, சிவமாக்கி கொண்டான் என்று ஊதுவது சங்கே சொல்லைய பாடலை வள்ளல் பெருமானாரு இல்லைங்களா? அது போல சிவமாக அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமூலர். அப்போ அந்த ஆன்மா அன்பு அன்பின் சிகரமாக விளம்போது அருள் உணர்வு வெளிப்படும் போது அதுவே சிவமாவது. அப்போ அந்த அருள் உணர்வு என்பது தான் நமக்கு மிக மிக முக்கியமான நுட்பமான உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு நமக்கு கொஞ்சமாக இருக்குது, அதை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், அது செயல்பாட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய முடிந்த முடிப்பாகிய சுத்த சன்மார்க்கத்தின் முடிப்பு. இது முடியல, திருவடி போயிடுச்சு, முடியல, இந்த மீட்டிங் முடிகிறதுக்காக இது சொல்லி முடிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கிட்டு போகும்போது ஏதாவது கொண்டு போனோம் இல்லையா, கொண்டு போகும்போது நம்ம இந்த அருள் உணர்வோடு தான் இருக்கணும் என்பது வள்ளலாருடைய வாக்கு, அவருடைய உபதேசம். அந்த அருள் உணர்வுக்கு கெடாத வரையில், சிறிதும் கெடாமல், அருள் உணர்வு சிறிதும் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள், பக்குவமாக இருங்கள் என்றார், விழித்திருங்கள் என்றார். எதுக்கு? அந்த விழிப்பு என்பது அருள் உணர்வு கெடாமல் ஆன்மா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உபதேசம் யாருக்குன்னாக்கா சிவமா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சிவ அருளை பெற வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த உபதேசம். அப்படி அந்த விழிப்பு நிலையில் இருப்பது அருள் உணர்வோடு இருப்பது தான் விழிப்பு நிலை. அப்படி அந்த அருள் உணர்வோடு விழிப்போடு இருக்கும் போது நல்லா பாருங்க, நீங்க தனித்தே இருப்பீங்க. அந்த அருள் உணர்வில் யாரு விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க தனித்து இருப்பாங்க. அவங்களே அருளை பெற்றுக்கொள்வதற்கு பசியினால் வாடுவார்கள். எந்த பசினால்? அருள் பசி. அந்த தனித்து இருக்கும் போது அந்த தனிமையானது, ஐயோ சிவமே நான் வேறு நீ வேறாக இருக்கின்றேனே, நான் நீயாக வேண்டும் என்று அந்த ஆன்மா துடிக்கும், சிவமாக துடிக்கும். இதான் பசித்திரு, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, சரிங்களா? இந்த உணர்வு, இந்த அருள் உணர்வு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய உணர்வு இதுதான். சத்திய மெய் உணர்ச்சி அருளாயோன்றார் வள்ளலார். சத்திய மெய் உணர்ச்சி அருளாயோ, எனக்கு தரமாட்டியா அப்பா, இந்த கதவெல்லாம் திறந்து கொண்டு திரையெல்லாம் தவிர்த்தருளி எனக்கு சத்திய மெய் உணர்ச்சி அருளாயோ. அப்படி அருளும் போதுதான் இந்த தேகமே ஞான தேகமாகி, பிரணவ தேகமாகி, சுத்த தேகமாகி விளங்கும். சுத்த தேகம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு சாயை கீழே விழாது. வள்ளலாருக்கு சாயே விழல, அது பல ஆண்டுகளாக விழல, எப்பயோ அவர் பெற்றுக்கொண்டார், ஆனால் நமக்கெல்லாம் தெரியாது. அவர் ரெண்டாம் திருமுறை, மூணாம் திருமுறை, நாலாம் திருமுறை எழுதும்போதே அவருக்கு முத்தேக சித்தி பெற்றுக்கொண்டவர் வள்ளலார். இந்த ரகசியம் யார் தெரியாது? அது வடலூரில் போய் நம்மளுக்கு வெளிப்படையாக காமிச்சது. ஆனால் பெருமனார் அவர் திருவற்றில் இருக்கும்போதே அந்த நிலையை அடைஞ்சவர் தான், சரிங்களா? அதனால தான் இந்த பாடலெல்லாம் வருது. இதை தூக்கி முன்னாடி போட்டிருக்கிறாங்க, நாலாம் திருமுறையில் முதல் பாடலாக போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியோ, ஆகவே அப்பேற்பட்ட உத்தம தெய்வம் அருட்பிரம் ஜோதி ஆண்டவர் பெருங்கருணினால, அருட்பிரம் ஜோதி ஆண்டவர் பெருங்கருணினால தன்னுடைய தனிப்பெருங்கருணையை இந்த உலக உயிர்களெல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவுட்பிரகாச வள்ளலார் என்ற சிதம்பர ராமலிங்கம் என்கின்ற அந்த ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மாவில் தன்னை நிரப்பிக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் பயணித்து கொண்டு அருட்பாவாக விளங்கி கொண்டு சத்திய சன்மார்க்க கருத்துக்களாக விளங்கி கொண்டு எல்லோருக்கும் சத்திய அருள் உணர்வை ஊட்டி கொண்டு உள்ளது. இந்த உணர்வு, இந்த ஊட்டல் இவ்வுலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது போல எத்தனையோ சங்கத்தில் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குது, இன்றைக்கு இந்த அருள் உணர்வு கொடுக்கப்படுது. அத்தனையும் சத்தியமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையினால, வள்ளல் பெருமான பெருங்கருணையினால இது விளங்கி கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே துணை, குருவே துணை.
நல்லது. உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.